வெங்கடேச பெருமானே, தெய்வங்களே, என் புருஷன் நோயினுடைய இல்லாம நீண்ட ஆயுளோடு இருக்க நீதான் அருள் புரியணும். அவரை இந்த ஊர்ல அந்தஸ்துள்ள மனுஷனாக்க அரும்பாடு படுறேன். அதுக்கு நீங்க தான் துணை இருக்கணும். Michael Colt, three lengths forward. Kerala trying. Jackie Chang is looking back. Kerala beaten. Photo finish. Jackpot director. சுறுசுறுப்பே இல்லாத ஒரு புருஷன், அவருக்கு சூதாடியா ஒரு அப்ப, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேனோ. மிஸ்டர் பட்டாபி, நான் தூங்கிட்டு இருக்கேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தூக்கமா? போய் பாலை வாங்கிட்டு வாங்க. பட்டாபி சாரா? சாதாரண பட்டாபி இல்லையா, பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். அப்புறம் நீங்க ஏன் பால் வாங்க வந்தீங்க? விதியா விதி? கேவலம் 30 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக பால்கார கையை நிறுத்திட்டு 7000 ரூபாய் சம்பளக்காரன பால் வாங்க அனுப்பிச்சிட்டாயா? அவ ஒரு பயங்கரமான ராட்சசியா, ராட்சசி பரிமளம் மாதிரி உனக்கு ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? ஆமா, எனக்கு அப்படி ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா கழுத்தை புடிச்சு வச்சு கொண்டு இருப்பேன். அப்புறம் வேலையை பாத்துட்டு போங்க சார். என் புலம்பல நீ கேட்கட்டா போயா? அம்மா, என் நிலைமையை நீங்களாவது கேளுங்க மாட்டீங்களா? 7000 ரூபாய் சம்பளம் ஐயா, எம்காம் படிச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம்? பால் வாங்க என்ன அனுப்பிச்சிட்டா ராட்சசி. அம்மா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. காலம் காத்தால உங்க புருஷனை இப்படியா விரட்டுவீங்க? கல்லானாலும் கடமை புல்லானாலும் புருஷன் சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யா அம்மா, பொய்யா? ஏன் மாட்டாத்து? ஐயோ, பேசின தமிழ் எல்லாம் வீணாயிடுச்சே. ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, சகோதரி, என் கஷ்டத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க சார், நான் இருக்கேன். இது வரைக்கும் உங்களை இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே. இப்பதான் புதுசா குடி வந்திருக்கேன் சார். ஓ, கிளாட் டு மீட் யூ. என் சோக கதை நீங்களாவது கேளுங்க. சொல்லுங்க சார். என் பேர் பட்டாபி, எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். வெரி குட். தோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கு. அதுவும் வெரி குட். எனக்கு பரிமளம்னு ஒரு பொண்டாட்டி. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. என்னையா பேஷ் பேஷ்? நான் என்ன நரசூஸ் காஃபி பத்தியா சொல்லிட்டு இருக்கேன்? அவன் நல்லா இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. அவ கொட்ட தடக்க ஒரு வழி இருந்தா சொல்லியா? ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ, என்ன வழி? ஆத்துல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவளை ஒரு தனி ரூம் கூட்டிட்டு வந்து தாப்பால போட்டுரு. தாப்பால போட்டுட்டு ரெண்டு கையை தூக்கணும், கழுத்தை நிறுக்கணும், வேஷ்டிய மடிச்சு கட்டணும். போய் கட்டிண்டு சாஷ்டாங்கமா அவ கால நமஸ்காரத்தை பண்ணுவோய். எல்லாம் ஒரு ஆம்பளை. சீதாராமன், டபுள் எம்ஏ, 10000 ரூபாய் சம்பளம். இனிமே எப்ப பால வாங்கிட்டு போய் காஃபி போட்டு சாப்பிட்டு? என்னையே பாலை வரல, பால் தீந்து போச்சே. டோகன் கீழே விழுந்திருக்கான், கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ, என்னையே அது அநியாயமா இருக்கு. கடை திறக்கும் போது வந்து நின்ன முதல் ஆள் நான் தான். ஆமா, உங்க கதையை ஊருக்கே சொல்லிட்டு இருந்தா பால் இருக்குமா? இங்க இந்தாங்க காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ, இப்ப பால் இல்லை, நான் வீட்டுக்கு போனா பரிமலை என்ன கொன்னுடுவாளே. அம்மா, கொஞ்சம் பால் தரீங்களா? ஏயா, கரக்கிற நேரத்துல விட்டுட்டு கண்ட நேரத்துல வந்து பால் கேட்டா எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. அத ஏயா கேக்குற, சினிமாவில் நடிச்ச மாட்டை வாங்கி வந்து கட்டிட்டேன், பாட்டு பண்ணாதான் கறக்கும். என்ன பாட்டு? செண்பகமே செண்பகமே வா. கிண்டலா, பாடி கறக்குறவன் வரல, உனக்கு பால் வேணா பாடி கறந்துக்க. அசத்திரன் பாருங்க, நான் பாடுற பாட்டுல கால மாடெல்லாம் கறக்க போகுது. பெண்களை நீ நம்பாதேன்னு பெரியவங்க சொன்னாங்க, சொன்னத நான் நம்பாம சோதனையில் மாட்டிக்கிட்டேன். வீட்டில் ஒரு பொண்டாட்டி பொல்லாத வாயாடி, அவ பாடா படுத்துறத பாட்டுல நான் பாடட்டுமா? என்னங்க இது, பாடினா பால் கறக்கும் நீங்க? இந்த உதவ இருக்குது. யோ, அது பொம்பளைங்கள தெய்வமா மதிக்கிற ஜாதி. திட்னா பிடிக்காது, வாழ்த்தி பாடினா பால் கறக்கும். ஓ, அந்த மாட்டுக்கு இந்த மாடு சப்போர்ட்டா? சரி சரி, வாழ்த்தி பாடுறேன் கேளுங்க. சித்திரும்பு ஒன்ன கடிச்சதா, பொம்பளதான் தெய்வமடி கோமாதா, இந்த சொம்பு நிறைய
பால் கொடடி குலமாதா. பொம்பளதான் தெய்வமடி கோமாதா. இந்த சொம்பு நிறைய பால் கொடடி குலமாதா. கொம்ப கொம்ப ஆட்டாதே, கோபமாக பார்க்காதே, பாட்டை கேளு என் தாயே, பால கொஞ்சம் கொடுத்தாயே. பொம்பளதான் தெய்வமடி கோமாதா. இந்த சொம்பு நிறைய பால் கொடடி குலமாதா. அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு வைத்தியநாதன். ஏன் தம்பி,
பணத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. பர்ஸ்ல வைக்கலாம், பெட்டியில வைக்கலாம், சூட்கேஸ்ல வைக்கலாம், சுருக்கு பையில வைக்கலாம், ஏன் பாக்கெட்ல கூட வைக்கலாம். ஆனா ஜாக்கெட்ல வைக்கலாமா? அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிறான். இவன் வச்சத அவளை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பாத்துருந்தான்னா, இல்ல நானே வாய் தவறி வழக்கம் போல சொல்லி இருந்தேன்னா, இந்நேரம் இவனை கொத்துக்கறியாக்கி குருமா பண்ணிருப்பான். இந்த கன்றாவிய கண்ணால பார்த்த எனக்கே வாய் நமச்சல் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்வாயே உடப்பு எடுத்திருக்கும். நம்ம உன் புருஷனை நீ தடுத்து நிறுத்த போறியோ இல்ல தட்டி கொடுத்து தயார் பண்ண போறியோ அது ஓ இஷ்டம். ஏதோ எதிர் வீட்டுக்காரங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சிட்டேன். பேசிருக்கான், வாய மூட்டு போயோடவா. பரிமளா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ரோட்ல லாரி இடிச்சு நசிஞ்சு போன தார் டின்னு மாதிரி ஒரு அப்பன், வியவஸ்த கட்ட ஒரு புருஷன், இவங்களை வச்சுக்கிட்டு நீ எப்படித்தான் குப்பை கொட்ட போறியோ. அப்ப நான் வர்த்தமா, இன்னும் நாலு இடத்துக்கு போய் நான் வாசிக்கணும். மாமா, இத போய் வெளியில எங்கயும் என்கிட்ட 1000 மேட்டர் இருக்குது. உன் புருஷன் வெறும் பிஸ்கோத்து, என்கிட்ட பண்ணு பொற வர்க்கி இப்படி எத்தனையோ இருக்குது. மத்தமா தாருடப்பா போய் தொல. என்ன மாப்பிள, கண்டவன் காரி துப்புற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க. என் பொண்ணு மாங்கல்யத்தை காப்பாத்தணும்னு பாக்குறேன், இல்லனா மாறுகால் மாறுகை வாங்கி மதுரை வீரன் ஆக்கியிருப்பேன் உங்களை. இத பாருங்கப்பா, இவரை கண்டிக்கவோ தண்டிக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். அப்படி ஓடு. என்னங்க, நீங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? எஸ்கியூஸ் மீ. புறப்படுறதுக்கு என்ன டிஃபன் இன்னைக்கு? ஐயோ பரிமளா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பறேன். போறது இருக்கட்டும், உங்களுக்காக பண்ணி வச்ச டிஃபனை யார் திங்கறது? முதல்ல அத கொட்டிட்டு போங்க. பொல்லாத டிஃபன், நேத்து பண்ண சட்னி, முந்தானத்தி பண்ண சாம்பார், தோசைக்கு நெய் ஊத்த வேண்டாம், அட்லீஸ்ட் ரெண்டு சொட்டு எண்ணெய். கேட்டா கொழுப்பு ஏறி போச்சுன்னு டாக்டர் மேல பழிய போடுற. இந்த டிஃபனை சாப்பிடறதுக்கு நான் பட்னியாவே ஆபீஸ் போலாம். அவ்வளவு கொழுப்பா போச்சா உங்களுக்கு? இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல ராத்திரிக்கு வந்து இதையே திங்கறீங்களா? ராத்திரி வந்து இதையவா? இல்ல இப்ப சாப்பிட்டு. அப்ப உட்காருங்க. பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்கியா? இந்த டிஃபனை நாய் கூட சாப்பிடாது. நீங்க சாப்பிடலாம். வாய்க்கு ருசிய பார்த்தா வாசல்ல கடங்காரங்க மனித சங்கிலி மாதிரி வீதி வரைக்கும் நிப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க. அப்போ வயிறு கும்முன்னு ஆயிடுச்சு. போறோம். இப்படி ஊட்டு சாப்பிட்டா சம்பாதிக்கிறதுக்கு தெம்பு வேண்டாமா? நிறைய சாப்பிட்டா நிறைய சம்பளமா கொடுக்க போறேங்க. என்ன கத்துறீங்க? பரிமளம், யாரோ என் ஸ்கூட்டரை திருடிட்டு அதுக்கு பதிலா அவன் சைக்கிளை வச்சுட்டு போயிட்டான். அறிவிருக்கா உங்களுக்கு? ஸ்கூட்டரை திருடுறவன் புது சைக்கிளை வாங்கி வச்சுட்டு போவானா? நான் தான் அதை வித்துட்டு போனா போட்டது சைக்கிளை வாங்கி வச்சேன். எதுக்கு? பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. பெட்ரோல் விலையா? ஒரு லிட்டருக்கு அந்த வண்டி 80 கிலோமீட்டர் போகும். பழி வாங்கிட்டேம்மா. நீங்க சும்மா இருங்க. நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்து, அதுவும் பொட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்னா இப்பவே அது இதுல கைய வச்சாதானே நம்ம சேமிக்க முடியும். பிறக்காத குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் தலையில கைய வச்சிட்டியம்மா. பட்டா பிஎம் காம் 7000 ரூபாய் சம்பளம், நான் சைக்கிள்ல போனா என்னோட கௌரவம் என்ன ஆறுது? எத்தனையோ பேர் நடக்கிறதுக்கு காலே இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு ஓடுறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுங்க. சரி, இந்தாங்க இந்த அப்பளக்கட்டையும் ஊறுகாயும் போற வழியில நடராஜன் கடையில கொடுத்து நம்ம கணக்குல வரவு வச்சுக்க சொல்லுங்க. போங்க. சனிய, இவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன சொன்னீங்க? தீர்க்க சுமங்கிலி பவான்னு. அடடே வாங்க சார், வாங்க. நான் வரேனே. நடராஜா, என் நிலைமையை பாத்தியா? எம் காம் 7000 ரூபாய் சம்பளம், பொண்டாட்டி செத்தாதான் நிம்மதி. இதுதானே சார் சொல்ல போறீங்க? எத்தனை தடவை சொல்லுவீங்க சார்? பின்ன என்ன ஐயா, சோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கிற என்ன சேல்ஸ் பாய் ஆக்கிட்டாலையா? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனா இத ஊற போடு காய போடுன்னு என்ன கசக்கி புழியறாயா? என்னைக்கு அவ்வளவு தொட்டேனோ அன்னைக்கு போன நிம்மதி, எப்பதான் திரும்பி வருமோ? மாத கடைசியில. உனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் நீங்க கொடுக்கற ஊருகா அப்பளக்கட்டு இதுக்கெல்லாம் மாத கடைசியில சார் கணக்கு தீப்பேன். இப்ப நீங்க கொடுத்ததோட 450 ரூபாய் ஆச்சு. ஓ, நீ வரவு செலவு கணக்க சொல்ற, நான் வாழ்க்கை கணக்கு சொல்றேன். ஒரு சார்மினார் பேக்கெட் எடுத்து. ஏன் சார், கோல்ட் ஃபிளாக்ல குடிப்பீங்க? விட்டுட்டீங்களா? பரிமளம் செத்தாதான் நான் கோல்ட் ஃபிளாக் குடிக்க முடியும்.
அது வரைக்கும் சார்மினார் தான் கணக்குல எழுதி. வெரி சாரி சார். ஏன் போன மாசம் உங்களுக்கு கடலை ரொண்ட கொடுத்ததுக்கே அம்மா கண்ணா பின்னான்னு திட்டுனாங்க. சிகரெட் கொடுத்தேன்னு தெரிஞ்சது செருப்பாலையே அடிப்பாங்க. என்னைய அவ அராஜகம் பொட்டி கடை வரைக்கும் வந்துருச்சா? என்னோட நிலைமையை பாத்தி ஐயா பட்டாபி அன்னைக்கு ஒரு நாள் இதே சிக்னல் இதே இடம் ஆனா வேற ஒரு நல்ல கான்ஸ்டபிள் அந்த வெள்ளக்கோட்டை லேச தாண்டே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? வாங்க இன்ஸ்பெக்டர் சார், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு, அதான் ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க. நான் எம்காம் 7000 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் கோர்ட்டில் கட்டுறது கூச்சமா இருக்கு. இதை உங்க செலவுக்கு வச்சுக்கங்களேன். என்னது? ஐயோ ராஸ்கல், லஞ்சம் கொடுக்கறதே தப்பு, அதுல என் பாக்கெட்ல வேற கையை வைக்கிறியா? ஆ வைஜெயந்தி ஐபிஎஸ். நோ. என்ன? ஆ பரிமள ஐபிஎஸ். என்ன விட்டுருங்க காவல் தெய்வமே. நீயா?
என்ன அதிசயமா இருக்கு, மூணு மாசமா நான் ட்ரை பண்ற முடியல, நீ எப்படி பார்த்த? நான் பீச் ரோட்ல நின்னுட்டு இருந்தேன், அவங்க கார்ல போனாங்க, நான் கையாட்டினேன், அவங்க அப்படி ஆட்டினாங்க. பட்டாபி, நீ ஏன் லேட்டா வந்தேன்னு எனக்கு தெரியும். வர்ற வழியில பொண்டாட்டிய பத்தி புகார் பேசிக்கிட்டே வந்திருப்ப, கடவுளா பார்த்து சைக்கிள் வீல கழட்டிட்டான். சார், நீங்க எப்பவுமே அவளுக்கு ஆதரவாவே பேசுறீங்க, வீட்டுல அவ என்ன என்னெல்லாம் பண்ற தெரியுமா? பட்டாபி, தொழில நீ புலியா இருக்கிற, ஆனா வீட்டுல எலியா இருக்கிற, அதனாலதான் உன் பொண்டாட்டி சிடுசிடுங்கிற. சிடுசிடுங்கிற பொண்டாட்டி தான் எப்பவுமே சேமிப்பா, திரிக்கிற பொண்டாட்டி செலவு வச்சிருவா. அது போட்டோம், உனக்கு பூவிலேயே சிறந்த பூ எதுன்னு குசும்பு. சேமிப்பியா, சேமிக்கிற பொண்டாட்டி தான் எப்பவும் சிறந்தவ. போய் வேலைய பாரு. அந்த கிழவன் தான் என் குறைய கேட்க மாட்டேங்கிறான். நீங்களாவது கேளுங்க, எம் காம் 7000 ரூபாய் சம்பளம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டர் வச்சிருந்தேன், பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்கிறதுக்காக சைக்கிளே வாங்கி தருது. என் கௌரவம் என்ன யாருது? கௌரவத்தை விடுங்க, என்னைக்கு அவளை தொட்டேனோ அன்னைக்கே அந்த கௌரவம் எல்லாம் போச்சு. ஒட்டி கடைக்கார சிகரெட் கொடுக்க மாட்டேங்கிறான், இவ்வளவு ஏங்க வாய்க்கு ருசியா சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். முந்தா நேத்தி குழம்போட நேத்தி சோத்த கலந்து கொடுத்துருக்கா. எனக்கு மூஞ்சியில காரி துப்பணமா, அங்கிருந்து துப்பினா எட்டாதே, அதனாலதான் என்ன அமிச்சு வச்சா துப்பட்டமா? பட்டாபி, ஆள வச்சு துப்புற அளவுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டியா நீ? இது என்ன சார் கேவலம்? இதோட கேவலத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், சொல்றேங்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். யோ, ஆபீஸ்ல என்னதான் கலெக்டறீங்க? அவன் தான் சொல்றேன்றானே, கேட்டு தொலைங்களையா? என்னாலும் வேலை போயிடுச்சுங்கிற கோவமா? இல்ல, போலீஸ் ஸ்ட்ரெஸ்ல காதலிலே புரிந்த காமாந்தகாரின் பத்திரிகையில எழுதிட்டாங்களே, அந்த வருத்தமா? இல்ல, அதுவும் இல்லையா? அப்ப என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசுல வேற யாரையாவது? தப்பு தப்பு, இருக்கவே இருக்காது. அன்னைக்கு நான் லஞ்சம் கொடுக்க உன் பேக்கெட்டுக்குள்ள கைய விட்டேனே, அப்பவே உன் நெஞ்சு கொதிச்சு கொப்பளமா வீங்கி போச்சு. அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன கோவில் கற்பூரம், பெருமாள் கோவில் தீவெட்டி, இது தீப்பந்தம் பரி. அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்ட்ரெஸ்ல இருந்த போது உன்னை நான் தொட்டது தப்புதான், எனக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா இப்போ உலக உரிமையே எனக்கு இருக்கு, உன்னை நான் ஒரு தடவை தொட்டுக்கலாமா? மே கம் இன். பரி, உன்னோட அணில் பல்லால என் கண்ணத்தை ஒரு கடி கடி. அப்புறம் அகண்ட காவேரி மாதிரி இருக்கிற உன்னோட பெரிய கண்ணுக்குள்ள என்னை வச்சு மூடிக்கியே. மூடிக்கிட்டு ஓ பரி, எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க, எனக்கும் தான் வெக்கமா இருக்கு. உனக்கும் வெக்கமா இருக்கா? ஆமா, இப்படிப்பட்ட ஒரு அல்ப புத்திகாரனை கட்டிக்கிட்டு ஆயுசு பூரா எப்படி குப்பை கொட்ட போறோன்னு நினைச்சு வெக்கப்படுறேன். பரிமளம், என்னம்மா சொல்ற நீ? பின்ன என்ன, தாலி கட்டி முடிஞ்சதும் அம்மி மிதிச்சு அருந்ததிய பாருங்கன்னு ஐயர் சொன்னாரே, நீங்க எங்க பாத்தீங்க? நான் அருந்ததி தான் பார்த்தேன். போய் சொல்லாதீங்க, என்ன கெட்ட கோவம் வந்துடும். நீங்க என் தங்கச்சிய பாக்கல? ஓ, அத நீ பாத்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல. என்னடா நம்ம பரி மாதிரியே இவ்வளவு அழகா இன்னொரு பொண்ணு இருக்காளேன்னு பார்த்தேன். அது என்ன ரப்பர் ஸ்டாம்பிள் அடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க, அதான் தகச்சு போயிட்டேன். சரி சரி, அத விடுங்க. பந்தி முடிஞ்சதும் என்ன பண்ணீங்க? கை கழுவின. ஐயோ, அதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி அமிச்சிட்டு நம்ம ரூமுக்குள்ள வந்தேனா, அங்க நீ உன்னுடைய கல்யாண புடவையே மடிச்சு வச்சிட்டு இருந்த. உன்னை நான் பின்பக்கம் பார்க்கும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்.
ரூம்லயும் வேற யாரும் இல்லையா? டிக்கிலோனா 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 டிக்கிலோன்னு செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டேன். அது தப்பா? தப்பே இல்ல. என்ன தட்டிருந்தா? ஆனா நீங்க தட்டினது என் தங்கச்சிய. நான் தட்டினது உன் தங்கச்சியா? ஆமா, அந்த அதிர்ச்சியில திகச்சு போய் அவ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. முதல்ல நீங்க அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதா நமக்கு சாந்தி முகூர்த்தம். நாம முதல்ல இத முடிச்சிருவோம். நாளைக்கு காலையில மன்னிப்பு கேக்குறனே. முடியாது. அவ உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் என் மனசு சாந்தி அடையும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஒருவேளை அவ என்ன மன்னிக்கலன்னா? இந்த ஜென்மத்துல நமக்கு சாந்தி முகூர்த்தமே கிடையாது. என்ன சாமளா இப்படி இடி ஓசை கேட்டு நாகம் போல மிரண்டு மிரண்டு பின்னாடி போற? நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேமா. பாலம் பழமாமா, அதெல்லாம் உங்க ரூம்லயே வச்சுட்டேனே மாமா. என்னது, நான் பாவ மன்னிப்புங்கிற, நீ பாலும் பழமுங்கிற? உனக்கு ரேடியோ சிலோன் எடுக்காதா? ஐயோ, காது குடையுதா? என்னங்க மாமா? என்னம்மா காது குடையிற நேரமா இது? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதான் ஆச்சுன்னு உங்க அக்கா என்ன போட்டு குடையிறான். சியாமளா, நீ என்ன மன்னிச்சாதான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். மன்னிச்சிருமா? மாமா, எங்க அக்காவுக்கு போய் என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு விபத் பாரதியே எடுக்காதா? என்ன மன்னிச்சிருதாயே, மன்னிச்சு. சாமளா, நீ மனசு வச்சாதான் முதலிரவே நடக்கும்மா. மாப்பிள, உறிஞ்சி எடுத்து உயிரை காத்தவ அங்க இளவு காத்த கிளியா ஏங்கிட்டு இருக்கா? நீங்க என்னடானா இங்க குழந்தையாளோட கொஞ்சம் வந்திருக்கீங்களா? மாப்பிள, தாலி கட்டின அன்னைக்கு என் பொண்ணு விதவியானாலும் பரவாயில்ல, உங்களை வெட்டாம நான் விட மாட்டேன். ஐயோ சியாமளா, நடந்தது என்னன்னு அவர்கிட்ட சொல்லுமா? சொல்லு. வேணாம், நானே சொல்லிடுறேன். மாமா, அது உருவ ஒத்து மேல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? ஐயையோ, மூத்த பொண்ணுக்கு உதடு கட்டு போனதுக்கு கல்யாணத்தை பண்ணி கரைய தொடச்சிட்டேன். இவளுக்கு எது கட்டு போச்சோ, எப்படி தொடைப்பணும்? ஏன்பா இப்படி காட்டு கட்டா கட்டிட்டு இருக்கீங்க? உங்களதுதான். நீ என்ன குத்தம் சொல்ற? குழந்தையால கொஞ்சம் வந்திருக்கா உன் புருஷன்? கொஞ்சம் இல்ல, கெஞ்ச கெஞ்ச. பரிமளா, நான் இந்த ரூமுக்குள்ள வந்த விஷயத்த உங்க அப்பாட்ட விளக்கி சொல்லிடுமா? தெரியாம பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு, அத புரிஞ்சுக்காம இப்படி கத்துறீங்களே. நீங்க பண்ண தப்ப விட அவர் பண்ணது ஒன்னு பெருசு இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 30 சவரன் நகை போடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் நிறுத்து பார்த்தேன். 29.5 சவரன் தான் இருக்கு. இன்னும் அரை சவரன் எங்க? அந்த அரை சவரன் தான் மோதிரமா பண்ணி தீபாவளிக்கு போட்டுறேன்னு சொன்னேன் இல்ல மாப்ள? ஆமாமா. என்ன பரிமளா, ஃபர்ஸ்ட் நைட்ல ஆக வேண்டியதை பார்க்காம அரசவரன் பத்தி பேசிட்டு இருக்க? வா போலாம். நீங்க குமாருங்க, தாயும் பிள்ளையும் ஒண்ணுதான்னாலும் வாயும் வயிறும் வேறதான். வார்த்தை தவறுறது, வழி தவறி நடக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதையா அந்த அரசவரனோட உள்ள வந்தாதான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே. பரிமளா, பரிமளா, மாமா சாந்தி முகூர்த்தத்தை அரசவரன் நிறுத்திட்டாலே என்னோட அவசரத்தை புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போக மாமா. மாமா, இந்தாங்க மாப்பிள வெள்ளி அண்ணா கயிறு, இத அடகு வச்சா அரை சவரனுக்கு மேலேயே கொடுப்பான். மாப்பிள, என் மகராத்திரிய சுகராத்திரி ஆக்கிடுங்க. அடப்பாவி, அன்னத்தை எடுக்க வேண்டிய கையால இந்த அசிங்கத்தை பிடிக்க வச்சுட்டானே. ஐய, என்ன மாமா இது? இந்த அல்ப அருணா கயிறுக்காகத்தான் அர்த்தராத்துல ஏறும் குழந்தைங்களா? இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. சரியனே, நீ குனியதுனால்தான் இவ்வளவு குழப்பமே. இந்த அர்த்தராத்துல எந்த அடகு கடை திறந்திருப்பான்? விட மாட்டேன், உடைச்சாது உள்ள பூந்துடுறேன். ஓட்டிக்கு போறீங்களா? ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. ஐயோண்டவா முருகா, வெண்டா திலி அல்ல ஏசோ, எல்லாரும் காப்பாத்துங்க. ஐயோ, நாய் தொட்டது. ஐயோ ஐயோ, பரிமளா பரிமளம். ஐயோ, என்ன இந்த கோலத்துல வந்து? உங்க அப்பா அருணா கயிறு, மறுவடி கடை, நாய் செவரு, ஓடி வந்துட்டேன். ரோட்ல இந்த கோலத்துல ஓடி வந்தீங்க? இல்லையே, அண்டர்வேர் போட்டிருக்கேன். ஐயோ, பட்டு வேஷ்டி என்னாச்சு? வர வழியில பசியோடு இருந்த ஒரு நாய் வேட்டி இழுத்துட்டு போயிடுச்சு. என்ன, எங்க அப்பா 1500 ரூபாய் கொடுத்து வாங்கின பட்டு வேஷ்டிய நாய் இழுத்துட்டு போயிடுச்சா? நாய்க்கு தெரியுமா பட்டு வேஷ்டியோட வேலை? அதான் இழுத்துட்டு போயிடுச்சு. வந்தா இந்த ரூமுக்குள்ள பட்டு வேஷ்டியோட வாங்க, இல்ல இந்த பக்கமே திரும்பி வராதீங்க. கேவலம் ஒரு நாயினால என்னோட ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போச்சு.
அந்த நாய் இதே மாதிரி தான் குலைச்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? தப்பிச்சு போயிட்டாங்களா? என்னோட சோக கதையை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்னப்பா அப்படி விட்டுட்டு இருக்க? ஜென்டில்மேன் ஆயிட்டியா? இது எவ்வளவோ பரவாயில்லடா. நாளையில இருந்து வாசல கூட்டி புள்ளி வச்சு நானே கோலம் போடணுமா? உன் பொண்டாட்டி சொல்றா. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா அவளை? பரிமளம் என்னங்க? என்னமா இது? இந்த வயசுல எங்க அப்பாவை போய் வேலை வாங்குறியே, பாவமா இல்ல? இந்த வயசுல உங்க அப்பா படிக்கிற புஸ்தகத்தை கொஞ்சம் பாருங்க. வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம், அவர் படிக்க வேண்டிய புஸ்தகம் தானே இது. உள்ள பாருங்க. வாசிப்பது வைத்தியநாதன். இந்த வெள்ளி குத்து விளக்க எங்கயாவது பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குதா சொல்லு. ஆமா, இது எங்க விளக்கு? உங்க கையில எப்படி வந்தது? கையும் கலவுமா பிடிச்ச உடனே ஏன் கைக்கு வந்துடுச்சு? புரியும்படியா சொல்லுங்களேன். உங்க மாமனார். நானே சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன். அது வேற ஒண்ணு இல்லம்மா, பூஜை ரூமுக்குள்ள போனேன், இந்த ரெண்டு குத்து விளக்கம் அங்க இருந்துச்சு. எனக்கு இது வெள்ளியா சில்வரானு ஒரு சந்தேகம். பூஜை ரூம் இருட்டா இருந்ததுனால வெளிச்சத்துக்கு வந்து விபூதி போட்டு தேய்க்கலான்னு வாசலுக்கு வந்தேன். சைக்கிள்ல வந்த ஒரு சண்டால லபக்குன்னு புடிக்கிட்டு போயிட்டாம்மா. அப்படியே அவனை துரத்திட்டு போய் பிடிக்க வேண்டியதான? துரத்திட்டு ஓடனே வேட்டியா வந்துருச்சு. வேட்டியா வந்து என்ன? அன்று வேற போலையா? இது எங்க தாத்தா காலத்து விளக்கு. எங்க அப்பா எனக்கு இத கொடுத்தாரு. உங்க அப்பா இத தொலைச்சிட்டேன் வந்து நிக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு மனுஷனா? நான் நடந்ததை சொல்றேன். நாளைக்கு ஜாக்பாட் 1,52,000 ரூபாய். விட்டத பிடிப்பாரா மாட்டாரா? என்ன பண்ணாரு? ரேஸுக்கு பணம் போடுறதுக்காக குத்து விளக்க அடமான வைக்க போனாரு. வெச்ச இடம் நமக்கு வேண்டிய இடங்கிறதுனால வெள்ளி குத்து விளக்க வெடுக்குன்னு பிடிங்கிட்டு வேகமாக வந்துட்டேன். என்னது திருடி அடமான வச்சுட்டு வந்து நிக்கிறாரே, பாத்தீங்களா? இவர பாத்துருந்தா தான் தடுத்து நிறுத்திருப்பேன். அவருதான் அறிவில்லைன்னு தெரியல. பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம். அது எப்படி? இன்னைக்கு விளக்கு வச்சவரே நாளைக்கு வெங்கடாஜலபதியே வித்துட்டு வருவாரு. இந்த நிமிஷமே அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. பரிமளம், பாவம் அப்பா. இந்த வயசுல என்ன வெளியே போக சொல்றியம்மா? நான் எங்க போவேன்? எனக்கு யார தெரியும்? இரு இரு பரிமளம், இந்த இத பாருங்க. குடிகாரங்க, சூதாடுறவங்க, சின்ன வீடு செட்டப் பண்றவங்க எல்லாம் குடும்பத்தை மட்டும் இல்ல இந்த சமூகத்தையே கெடுக்கறாங்க. ஒண்ணே நான் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல உங்க அப்பா இந்த வீட்டுல இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்க. சரியா சொன்னா வைத்திய. எங்க அந்த நாய்? ஓடிடுச்சு. அப்பா அவ என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? அவ சொல்றது இருக்கட்டும்டா, நீ சொல்ற. உனக்கு அவ வேணுமா நான் வேணுமா? அவதான்ப்பா பட்டாமி. எல்லா நாய்களும் என்ன கவுத்துட்டு ஓடிடுச்சு. இதுக்கு ஒரே வழி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். பரிமள, என் வீட்டு விசேஷத்துக்கு உன்னை கூப்பிட்டுட்டு உன் சொந்த விஷயத்துல நான் தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறா, என் பொண்டாட்டி என்ன கொடுமைப்படுத்துறான்னு உன் புருஷன் ஊரு பூரா புலம்புற மாதிரி ஏன் வச்சுக்கிற? நல்லா கேளுங்க சார். நான் என்ன இன்டிமேட் சென்ட் போட்டுட்டு இவளுக்கு செலவு வைக்கிறேனா, இல்ல இன்டிமேட்டை எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேனா? சென்டிமெண்டா இவ்வளோடைய தானே இருக்கேன். நான் கூட சொன்னேன் சார், சுகுணா சுகுணான்னு ஒரு சுந்தரி ஆத்திர அவசரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் வான்னு. வந்தானா? வல்லையே. அப்பன்னா அப்படி, நான் அப்படி இல்லைன்னு முறைச்சுக்கிட்டே சொல்றான். கேட்டீங்களா? இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பன். அந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா குடும்பம் உருப்பிடுமா சார்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுங்களா? வாலிப வயோதிக அன்பர்களே, கற்பக விருட்சகம் போல் ஒரு பிள்ளையை பெற்றேன், எம்காம் படிக்க வைத்தேன், 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலையில் சேர்த்தேன். இன்று மகனால் மறக்கப்பட்டேன், மருமகளால் துரத்தப்பட்டேன். உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, இருக்க இடமில்லை. இரக்கம் காட்டுங்கள். பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கேன் சார். இந்த அட்டையை காமிச்சு எங்கிட்டயே பிச்சை கேக்குறாரு. ஏமா, என்னதான் உன் மாமனார் கெட்டவரா இருந்தாலும் இப்படியா பிச்சை எடுக்க விடுறது? பாவம் பாக்கிறதுக்கும் பரிதாபப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் சார். இவர் அப்ப மேல நான் பரிதாபப்பட்டா அப்புறம் இந்த சனியனை கூட்டிக்கிட்டு நான் அந்த காடை வாங்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடி என்ன சனியன்னு சொல்றேன். பொண்டாட்டிக்காரி பிரியத்துல பேசுறான்னு அதே பிடிச்சிட்டு தொங்குறிய. பிரியமாவது பெருங்காயமாவது, இந்த ஆளுக்கு என்ன? 4 வேலி நிலம் இருக்கா, நஞ்ச புஞ்ச இருக்கா, நடுவுல தோப்பு இருக்கா? நீங்க குடுக்கறதே 7,000 ரூபாய் சம்பளம், இதுல பிடிப்பு வேற 3,000 ரூபாய், 4,000 வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கவா முடியும்? இதுல இந்த மூஞ்சி 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வேற பண்ணிருக்கு. பாத்தீங்களா சார்,
உன்னை இவளை திருத்துங்க, இல்ல தீத்து விட்டுருங்க. இந்த பாருமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எது நடந்தாலும் நாலு செவத்துக்குள்ளதான் நடக்கணும். வெளியில தெரியப்படாது, தப்புமா. நானா சார் தெரியப்படுற? இதோ நிக்கிறாரே இந்த மூதேவிதான். மூதேவின்ட்டு அப்புறம் நான் நிக்கிறாரே மரியாதை. முச்சந்திக்கு முச்சந்தி, தெருவுக்கு தெருவா நடந்து இதுதான் பெனாத்திட்டு தெரியுது. தெரியுதா? அவன் பெனாத்தும்படியா நீயும் நடந்துக்க கூடாதுமா. நல்லா சொல்லுங்க. சரி, ஏதோ நீங்க பெரியவர் சொல்றீங்களே, நான் மதிச்சு நடக்கிறேன். இப்போ அது புத்தி வந்தா சரிதான். இந்த சனிய மட்டும் உருப்பிடலன்னு வச்சுக்கோங்க. சாணிய நான் வாசல்ல தெளிக்க மாட்டேன், இவர் மூஞ்சில தான் தெளிப்பேன். ஐயோ, வாங்க. சாணிய மூஞ்சில தெளிப்பாளா? கண்டவன் இல்லம்மா, கோடீஸ்வரன்.
What? கேடீஸ்வரன்? No, கேடீஸ்வரன். கோட்டீஸ்வரன். நான் இந்த இடத்தை விலை பேசிக்கிட்டு இருக்கேன். பெரியவர் பன்னீர்தாசோட சமாதியும் சேர்த்து கேட்டேன். ஆனா சின்னவர் சந்தோஷம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால பணத்தை வச்சுக்கிட்டு ஒரே கன்ஃபியூஸ்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜூலி, இந்த பெரியவரை உனக்கு அப்பாவா ஏத்துக்க சம்மதமா? உங்களுக்கு ஓகேனா? எனக்கு ஓகே. ஜாலிங், ஜாலிங், மை நேம் இஸ் மார்கரெட். மார்கரெட், மார்கரெட், வாழ்ந்தாம் மார்கரெட்டோட வாழணும். இல்ல, இதுக்கு முன்னாடி மார்கரெட்டோட வாழ்ந்த அனுபவிச்சானே அவனோட. ஸ்டாப் இட், ஐ அம் யுவர்ஸ் டார்லிங். டார்லிங், என்னங்க தூங்கிட்டீங்களா? அழகான ஒரு பொண்ணு, பரிமளாவுக்கு தெரியாத எப்படிமா உள்ள வந்த? நீயா? உங்களுக்கு கொழுப்பா? எந்திரிச்சு நில்லுங்க. மேல இல்ல, கீழே. இன்னைக்கு என்ன நாள்? ஆனி திங்கள் 20ஆம் நாள், பேண்ட் 1, சேனல் 4. ஐயோ, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், அது கூட ஞாபகம் இல்லையா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டெய்லி கல்யாண நாள் இருந்தா எப்படி இருக்கும்? 16 பெற்று வேணா, காயறவும் காஞ்சிட்டு போறேன். நீ கல்யாண நாள் நல்லருமா? இப்படி பேசாம நிக்கிறீங்களே, தொட்டு தூக்க கூடாதா? இன்னைக்கு தொடற நாளா இல்லையான்னு சொல்லலையே. இன்னைக்கு தொடலாம். சொல்லிட்டேன்ல, முரட்டுத்தனம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதானே சங்கதியை காட்ட முடியும். அவ்வளவு ஆசையா? இல்லையா? பின்ன நீ மட்டும் சரியே சொல்லிடு, பெத்தது போறண்டா அப்படின்னு அந்த பெருமாளே கதற அளவுக்கு பண்ணிடுறேன். நீங்க சொல்ற அந்த பெருமாளே குபேரன் கிட்ட இருந்து கடனை வாங்கிக்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம உண்டியில திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த பெருமாளுக்கே இந்த கதினா, நம்ம கதி என்ன ஆக போதும்? அந்த பெருமாள் கடன் வாங்கினதுக்கு என்னென்னமா செய்ய சொல்ற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. பெருமாளுக்கே நான் ஜாமீன் கையெழுத்தா? பலே இல்லீங்க. நம்ம திருமணையில ஒரு கால் கிரவுண்ட் இடம் இருந்துச்சுல காலியா, அங்க ஒரு கடை கட்டி விடலான்னு 2 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு 10,000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். மிச்ச பணத்துக்கு உங்க ஆபீஸ்ல லோன் வாங்கிக்கலாம்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டிருக்கேன். நீங்க ஒரு சைன் போட்டு கொடுங்க. ஐயோ, மறுபடியும் ஆபீஸ்ல கடனா? ஏற்கனவே வாங்கின கடனுக்கு என்னால ஓவர் டைம் பண்ணி மாளல. மறுபடியும் கடன் வாங்கினே என் வாழ்க்கையே பூத்துரும். பூக்குறது நல்லதுதானே, ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. எங்க வச்சு கையெழுத்து போடுறது? இங்க வச்சு கையெழுத்து போடுங்க. இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தான், காரியம் ஆகணும்னா வச்சு தேப்பாங்க, காரியம் முடிஞ்சோடனே போட்டு மிதிப்பாங்க. இந்த பரிமளம் சும்மா இருங்க. முதல்ல நாம வாங்குற இடத்துல கடையை கட்டணும். கட்டின கடைய வாடகைக்கு விடணும். வாடகை பணத்தை பேங்க்ல போடணும். பேங்க்ல போட்ட பணத்துக்கு வட்டி மேல வட்டி ஏறணும். உங்க அப்பனை பார்த்து கை கொட்டி சிரிச்ச அந்த ஊரே உங்களை பார்த்து கை கட்டி நிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன பெருமளா, 25 காசு போடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாலும் ஆத்துக்கார இந்த கோயிலுக்கு வந்தாருன்னா 10-20 நோட்டா போடுவார். அதனாலதான் சாமி, நீங்க சொந்த வீடு கட்டிருக்கீங்க, நான் கட்டின வீடுக்கு கடன் நிக்க வேணாமா? இது போதும். பரிமளா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உன் புருஷன் பேருக்கு தவறாம அர்ச்சனை பண்றியே, நான் உன்னை கேட்டு கோவிச்சுக்க மாட்டேன். தாராளமா கேளுங்க. உன் புருஷன் பேர்ல காட்டுற பக்தியோட கொஞ்சம் பாசத்தையும் காட்டப்படாதோ? பாவண்டி அவன் சதா அம்பாள் முன்னால் நின்று புலம்பின்றே இருக்கான். என்னன்னு புலம்புறாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிம்மதியே போயிடுதான். நீ ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்னு ஊரெல்லாம் சொல்லி அலையறான். நீ ஏன் இப்படி நடந்துக்கற? மாமி, குழந்தைக்கு காது குத்தும் போது வலி தாங்க முடியாம அது கத்தத்தான் செய்யும். அத பார்த்த முடியுமா? காது குத்துறது கொடுமைப்படுத்துறதுக்காக இல்ல, கம்மல் போட்டு அழகு பாக்கணுமேங்கிறதுக்காக தான். என் புருஷன் விஷயத்திலயும் நான் அப்படித்தான் நடந்துக்கிறேன். அவ கொடுமை என்னால தாங்கவே முடியல, அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். பட்டாவி, வாழ்றதுக்குன்னா வழி சொல்லலாம், நீ என்ன சாவறதுக்கு போய் வழி கேட்டுக்கிட்டு? ஏத்திலாம் லங்கடி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், ஷோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன். என்னடா அது, இவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு பாடுற ஒருத்தன் கூட கைத்தட்ட மாட்டேன்னீங்க? உனக்கு சரியான ஆள் வந்துட்டான், போகலாம் வா. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப என்ன சொன்ன நீ? வணக்கம்னு சொன்னேன். தமிழ்ல வணக்கம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல செலக்ட் எடுக்க நீ? ஏண்டா பக்கத்துல நீ இருக்கதெல்லாம் கவனிக்க மாட்டியா? நான் கவனிக்கலீங்க. கவனிக்கலையா?
பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல, நீ எப்படி ஆபீஸ் உத்தியோகத்தை ஒழுங்கா பார்க்க போற? கும்பிடுறங்க. கும்பிடுறியா? எதுக்குடா கூட கும்பிடு போற? நானா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனா, இல்ல லஞ்சம் இல்லாத ஆட்சி நடத்தினா, உன் கல்யாணத்தை நடத்தி வச்சுனா, இல்ல உன் கடன் நடத்தி வச்சுனா கிண்டலடா பண்ற? ஏய் பாண்டியா நிறுத்து. என்ன மாசம் 25 நாள் தான் லீவ் போடுவேன், இந்த மாசம் பூரா வல்லியே வரல. இல்லைங்க, வர விடல, லாக்அப்ல வச்சுட்டானுங்க. என்ன லாக்கு? ஒரு நாள் ஒரு பையன் அவன் பொண்டாட்டை நடு ரோட்ல வச்சு கதற கதற அடிச்சுட்டு இருந்தான் சார். கதற கதற அடிச்சானா? ஐயோ, அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியல. உடனே கிளம்பிடுச்சு ஆவேசம், குறுக்கால புகுந்து அவ புருஷனை குணிய வச்சு பச்சை குதிரை தானிய நொங்கு 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 நொங்கிட்டேன். உடனே கூட்டம் கூடி போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. அவ அப்படியே பிளேட்ட மாத்தி நான் தான் மம்பு கிழித்தேன்னு சொல்லி ஏமேல கேஸ் போட்டு ஒரு மாசம் உள்ள தள்ளிட்டாங்க சார். அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த பொம்பளைங்களுக்கு ஈவு இறக்கமே காட்டக்கூடாதுன்னு. கண்ட இடத்துல கண்டம் துண்டமா வெட்டணும், அப்படி ஒரு கொள்கையை வச்சுட்டேன். நல்ல கொள்கை தான் பட்டாவி. உன் புலம்பலுக்கு சரியான ஆள் கிடைச்சிட்டான். உன் கதையை அவங்கிட்ட சொல்லு. ஓஹோ, இவ்வளவுதானே சொல்லிட்டல்ல? இருட்டி போச்சு, லைட்டு கூட போடாத பரிமளம் என்னதான் பண்றாளோ? யூஸ்லெஸ் கேர்ள். இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. பரிமளா, 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 வாசகத திறந்து போட்டு என்ன பண்ற? என் பரிமளா குளிக்கிறா, அவ குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள முழுசா பாத்துறேன். பரி, பரிமளா, பாண்டியா என்னடா பண்ண? பரிமளா, பரிமளம் கொலுசு. பரிமளம் கொலுசு, பாண்டியன் செருப்பு. ஹலோ, நான் பாண்டியன் பேசுறேன். பாண்டியனா? எங்கிருந்து பேசுற? உன்னோட வாட்ச் செருப்பு எங்க கிடக்கு? பரிமளம் எங்க? எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன், உடனே அடையார் பாலத்துக்கு பரப்பிட்டு வா. அடையார் பாலத்துக்கா? இந்த பிரிட்ஜ் தான சொன்னாங்க, வழியே காணுமே. பாண்டியா, பாண்டியா, இங்கதான் இருக்கிறேன், வா. பட்டாவி, இனியா எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா. இது உன் வச்சு தானே? ஆமா. எங்கே என் பொட்டாட்டி? ஒரு கை இப்படி சொல்றேன், இப்படி. என்னையா அது மூட்டை பொணங்கணம் கணக்குத? இது எப்படி தூக்கி போடுறது? நீ நாயகன் படம் பாத்திருக்கியா? அதுல எப்படி மூட்டை தூக்கி போடாம? எப்படி ஓடுற நரியில ஒரு நரிதம். பாண்டியா, என் பொண்டாட்டி எங்கன்னா ஏதோ மூட்டையை தூக்கி ஆத்துல போட சொல்ற. முதல்ல 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு 100 ரூபாய்? மூட்டையை ஆட்டோல எடுத்துட்டு வந்ததுக்கு கூலி. ஏதோ என் மூட்டை நான் கொண்டு சொன்ன மாதிரி எங்க எடுத்துட்டு கேக்குறேன்? உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? மூட்டையில இருந்தது உன் பொண்டாட்டி போனோம். என் பொண்டாட்டி போனமா? பரிமளம், பரிமளம், போலீஸ்காரன் வரான், நீ மாட்டிக்குவேன். பாண்டியா நில்லு. என் பரிமளத்தை கொன்னுட்டியா? ஏண்டா கொன்ன? நீ உன் கஷ்டத்தை சொன்னல, என் மனசு தாங்கல. புருஷங்கிட்ட அப்படிலாம் நடந்து கூடாதமான்னு சொல்றதுக்காக உன் வீட்டுக்கு போயிருந்தேன். யாரது? நான் தான். நான் தானா? அறிவிருக்கா உங்களுக்கு? செருப்பு காலோட வீட்டுக்குள்ள நுழைவீங்களே? ஏமா, உன் புருஷனை ரொம்ப கொடுமைப்படுத்தியாம உள்ளானாலும் புருஷன், கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோமா. அவரே ஏன் புருஷன்? அவர்கிட்ட பொறுமையா நடந்துக்கிறதும் எருமையா நடந்துக்கிறதும் ஏன் இஷ்டம்? அதை கேட்க நீ யாரு? மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடு. கொலையும் செய்வாள் பத்தினின்னு கேள்விதான் பட்டிருப்பேன்.
அதை என்ன நிரூபிக்க வச்சிடாத. போ வெளியே. போலனே என்ன பண்ணுவேன்? போன சொன்ன வீட்டுல வந்து கலாச்சாரம் பண்ற. விளையாட்டுக்கு சொன்னது வினையா போயிடுச்சு. கட்டின புருஷனை திட்டுற மாதிரி கண்டவனை திட்டினது உன் தப்பு. நான் பொறுத்துக்கிட்டேன், அவன் பொங்கி எழுந்துட்டான். விளைவு, நீ ஆத்துக்குள்ள மூட்டையில நிம்மதியா தூங்குற, நான் இங்க முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அக்கம் பக்கத்துல பரிமளா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதையும் நீயே சொல்லிடுமா? டேய் பட்டாபியா, பரிமளா நீ செத்தன எம்எல்ஏ இருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சா? நான் மாமி வந்திருக்கேன். வாங்க மாமி, வாங்க வாங்க. என்ன பட்டாபி, நான் எவ்வளவு நிறைய கூப்பிட்டு இருக்கேன், போட்டோட தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தூசி தட்டிட்டு இருந்தேன். பரிமளா இங்க ஆத்துல தானே இருக்கேன். பரிமளா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன இது, வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு குடும்ப பொண்ணும் சாயந்தர நேரத்துல வீட்டை விட்டு எங்க போயிட போறா? வீட்டுக்குள்ளேங்கறதா ஆத்துக்குள்ளேன்னு சொன்னீங்களா? எனக்கு சேர்த்து குட்டி போச்சு. என்ன ஆத்துக்குள்ள கிணத்துக்குள்ள என்ன விஷயமா வந்தீங்க? இன்னைக்கு கார்த்தால எங்க ஆத்துல காபி படி தீர்ந்து போயிடுச்சு. ஒரு டம்ளரா கொடு, சாயந்தரம் ஒன்றையா திருப்பி தரேன்னு சொன்னேன், குடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க பரிமளா, கூப்பிடு. கூப்பிட்டா வரமாட்டா, வேணா பாக்கலாம். இதோ என்னது, படத்தை காட்டுற? இடத்த காட்ட முடியாது, காட்டினா நான் மாட்டிப்பேன். என்ன சொல்ற? அது பரிமளா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா, அது இங்க இருந்து 500 கிலோமீட்டர். அதான் கூப்பிட்டா கேட்காது, பார்த்தா தெரியாது. போயிட்டாளா? போயிட்டாளே. ஒரு கடகண்ணிக்கு போனா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போமாட்டா. அப்பா வீடு வரைக்கும் போயிருக்கானா என்கிட்ட சொல்லாம? நீ எதையும் மறைக்கிற. நான் சொல்றேன், இவன் ஏன் மறைக்கிறான், எதுக்காக மறைக்கிறான், என்ன காரணத்துக்காக மறைக்கிறான்? யோ, மூணு ஒண்ணுதான் ஐயா. எனக்கு தெரியாத, நான் என்ன மூணா பூனாவா? ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கு. முட்டாள்தனமான புத்தி உள்ளவனானு கேக்குறேன். மாமி கூட தான் கேனா பூனா. இது நிச்சயமா கெட்ட வார்த்தை. ஐயோ, யார பார்த்தாலும் கேள்வி கேட்கிற புத்தி உடையவங்கன்னு. மாமி, இந்த நேரத்துல சின்ன பையனோட இங்க என்ன வேலை? ஊர்ல ஆங்காங்கே நடக்கிற அசம்பாவிதங்களை தோண்டி துருவி கிண்டி கிளறி ஆராய்ஞ்சி அலசி மூட்டையா கட்டி அங்கங்க ஆத்துல போடுற மாதிரி வந்து போடுறேன். எனக்கு முன்னால நீங்க மூட்டவுக்கு வந்துட்டீங்களா? புறப்படுங்க. வீட்டுல மாமா தனியா இருக்கார், அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போகுது. இந்த குசும்பு கொண்டு குறைச்சலே இல்ல. அப்பா, மாமி அமிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேலைங்க? நீங்களும் கிளம்புங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னப்பா, கொலை நடந்த இடத்துல கூட்டமா வேடிக்கை பாக்குறவங்கள போலீஸ்காரங்க விரட்டுற மாதிரி என்ன விரட்டுற? இங்க அப்படி ஒண்ணும் நடக்கலையே. என்ன சார் நீங்க கோணம் வாங்க, கொட்டாய் விட்டு கதையை நானே குழம்பிட்டு இருக்கு. நீங்க வேற போலீஸ் எதுன்னு பயமுறுத்துறீங்க. கொலையேதான். என்ன கண்டுபிடிச்சிட்டேன், பெரிய பாவத்தை பண்ணிருக்கிற. இத விட மருந்து வச்சே கொண்டு இருக்கலாமே. சார், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஏன் தெரியாது? ஏன்பா, நாம மாடர்ன் டேஸ்ல இருக்கிறோம், கேவலம் ஒரு மூட்டை பூச்சிய கையால நசுக்கி கொண்டு இருக்கிறியே. இத விட ஸ்ப்ரே அடிச்சு கொண்டு இருக்கலாமே. போது சார், முட்டி வலிக்க போகுது. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? நான் யாரு? நீங்க பெரிய தூணா பூனா, துப்பறியும் புலி.
அப்ப நீ எங்க வந்த? பிடிஞ்சா காலையில குதிரை ரேஸ், ப்ரௌட் லில்லி மேல ஜெகதி சேர்றான், அஞ்சு லென்த்ல அடிப்பான், 500 ரூபாய் கட்டினா ஜாக்பாட் 50,000 ரூபாய் கிடைக்குண்டா, டிப்ஸ் கிடைச்சிருச்சு, ஒரு 500 ரூபாய் குடுறா. உள்ளவா. உன் பொண்டாட்டி பரிமளம் இருப்பாள. அவ இல்ல, உள்ளவா. இல்ல உன் பொண்டாட்டி எங்க? ஒரு படுபாவிக்கிட்ட அவ செத்தாத நிம்மதினு ஒரு பேச்சுக்கு சொன்னேப்பா, அவன் நிஜமாவே அவளை கொன்னு கோணில கட்டி ஆத்துல எரிஞ்சிட்டான்ப்பா. டேய், ஏட்டா இதுக்கு போய் அழற? அவளை கொண்டவன படுபாவின்னே சொல்லாதடா, இனிமே அவன்தான் நம்ம குடும்பத்துக்கே குல தெய்வம். உன்னையும் என்னையும் பிடிச்ச பீட விட்டுதுன்னு விட்டு தள்ளுறான். இந்த சந்தோஷத்தை இப்பவே கொண்டாடி ஆகணும். ஒரு நிமிஷம் இரு. Who's this fat fellow? He's my son. Hello, my dear son. போதும் போதும் உக்காரு. யார் பா இது? உன்னோட ஸ்டெப் மதர்ரா. இவ பேரு மார்கரெட். வாழ்ந்தா இவ கூட வாழணும், இல்ல இதுக்கு முன்னாடி இவ கூட வாழ்ந்தானே அவனோட. Come on, darling. இது எப்பான ஜோலி? சூப்பர் குடும்பம். பாத்துமா, ரொம்ப இருமாத, கவுன் கைண்டிட்டு போகுது. அப்பா, செத்து போன அம்மாக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? பட்டாபி, என்ன தப்பா நினைக்காதரா? ஒரு நாள் அர்த்த ராத்திரியில உங்க அம்மா ஆவியா வந்தா. ஏங்க, நானும் செத்து போயிட்டேன், உங்க மருமகளும் உங்களை விரட்டிட்டா, நீங்க மட்டும் ஏன் ஒத்தையில இருந்து என்னையே நினைச்சு உருகுறீங்க? அவன் பொண்டாட்டி இருக்கும் போதே சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்றான், நீங்களும் ஒண்ணு செட்டப் பண்ணிக்கோன்னு சொன்னா. அந்த ஆவியோட வார்த்தைய இந்த பாவியால மீற முடியல. அலைஞ்சே அலைஞ்சே மார்கழி மாசம் நாயா அலைஞ்ச. ஒரு நாள் வேப்பேரிக்கு விருந்துக்கு போனேன், அங்கதான் இந்த பசுவையும் கண்ணையும் பார்த்தேன். அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டேன். அப்ப ஓட்டிக்கிட்டு வரல, மார்கரெட்டோட பரிதாப கதையை கேட்டேன். அந்த கதையை நீயும் கேட்ட உள்ள உருகிடும். மார்கரெட்டோட ஒரிஜினல் புருஷன் ரயில் என்ஜின்ல கரிய கொட்டவனா. ஒரு நாள் கரிய கொட்டிக்கிட்டு இருக்கும் போது போதையில் இருந்த அவனுக்கு எரியிற நெருப்பு மார்கரெட்டா தெரிஞ்சிருக்கு. தாவி அணைக்க போனவன் தடுமாறி அதுலயே விழுந்து அங்கேயே தாரவாந்துட்டானா. அந்த கதையை கேட்டதுல இருந்து பசுவையும் கண்ணையும் பாதுகாத்து பராமரிக்கிற பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டேன். இப்ப சொல்லு, உங்க அப்பளோட தியாகம் எப்படி? பிரமாதம். பீச்சில் இருக்கிற உழைப்பாளர் சிலை எடுத்துட்டு உன் சிலையை தான் அங்க வைக்கணும். அங்க வேணாண்டா. ஏன்? காக்கா குருவி அசிங்கப்படுத்திடும். உன்னை விடவா, என் வேதனை தெரியாத என்னென்னமோ புலம்பிட்டு இருக்கேப்பா. அந்த வேதனையை மறக்கிறதுக்காகத்தான் ஒரு சட்டம் போட வீட்டுக்குள்ள புகுந்திருக்கேன். மார்கரெட், ஓபன் பண்ணு. ரெடி. குடிவேறியா? இந்த குடும்பம் உருட்ட மாதிரிதான், எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில போங்க. என்னடா மிரட்டுற? பொண்டாட்டி ஆளை வச்சு கொலை பண்ணிட்டு எங்களை வெளியே போக சொல்றியா? மருமகள் மர்டர். ஐயோ, கத்தி பேசி காட்டி கொடுத்துறாதீங்க. பரிமளா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறதா அக்கம் பக்கத்துல சொல்லிருக்கேன். பிரதர், அண்ணிய எப்படி கொலை பண்ணீங்க? ஹலோ, பரிமளாவை கூப்பிடுங்க. பரிமளா? பரிமளா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கா? மாப்பிள, நான் பரிமளாவோட அப்பா தான் பேசுறேன். பரிமளா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா? என்னது, அப்பா ஒரு வீட்டுல ஆத்தா ஒரு வீட்டுலன்னு குடும்பம் நடத்துறது உங்க பரம்பரை? 9 பொண்டாட்டியா இருந்தாலும் ஒத்த வீட்டுல குடும்பம் நடத்துறது எங்க வழக்கம்? அங்க ஏதோ குழப்பம் நடந்திருக்குது, இப்பவே வர. இல்ல வேணாம் மாமா. நிறுத்திக்கப்பா, அதுதான் வீடு. என்ன, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பரிமளா வரலையா? பரிமளா வரலையாவா? அப்ப என் மக இங்க இல்லையா? மதுரைக்கு தான் வந்திருக்கான்னு பட்டாபி சொன்னானே. மதுரைக்கு போயிருக்கிறதா மாப்பிள்ள சொன்னாரா? அத கண்டுக்கலாம் தான் நான் வந்திருக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். பரிமளா, பரிமளா, அடாடாடாடா, கோயில் மாதிரி இருந்த வீடு குடியோட நெடி அடிக்குத. இது யாரு அரையும் குறையும் ஆடிக்கிட்டு? யாருமா நீ? யாரு நீ? யாரு முதல்ல அது சொல்லு. நான் யாரா? பெரிய கருப்பு தேவர், கருமாத்தூர், பரிமளாவோட அப்பா. மம்மி, மம்மி, வாட் ஜூலி, ஹி இஸ் பரிமளாஸ் ஃபாதர். ஓ ஏ சுந்தரம், தட் பிளாக் மேன் ஹஸ் கம் டா. விச் மேன் டார்லிங்? ஏய், ஆங்கிலத்துல பேசினா பெரிய அறிவு ஜீவி நினைப்பா, தமிழ்நாட்டுல பிறந்துட்டு த
நசு புசுலிங்க ஒரே விட்ட வைக்க. மாமா முதல்ல அறிவாள் உள்ள வைங்க. மாப்பிள இவன தெரியும் உங்க அப்ப இவங்க எல்லாம் யாரு? நான் அப்புறம் சொல்றேன் உள்ள வாங்க. உள்ள வர்றது இருக்கட்டும். பரிமளா எங்க? பரிமளா எங்க போயிட்டான்னு தெரிஞ்சா நீ தூக்கு போட்டு தொங்கிடுவேன். என்னங்கடா பரிமளாவை பத்தி பரிபாஷையிலே பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பரிமளா எங்க இருக்கிறான்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்து மாமா நான் சொல்றேன்டா இந்த லெட்டரை படிக்கிற கேளு. என் உயிர் காதலி பரிமளாவிற்கு உன் மாஜி காதலன் மாசிலாமணி எழுதி கொள்வது. மாஜி காதலன் மாசிலாமணியா? என்னப்பா இதெல்லாம்? மோடிக்கிட்டு இல்லனா உன் மூட்டையை அவுத்து விட்டுருவேன். சரி நாம் என்னதான் உயிருடல் ஓர் உயிராக பழகி இருந்தாலும் நீ சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேறு ஒருத்தருக்கு மனைவியாகிவிட்டாய். அதனால் என்னை மறந்துவிடு என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீயும் அந்த பட்டாபி பயலோடு வாழ பிடிக்கவில்லை. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என் சாவுக்கு என் புருஷனே காரணம் என்று பழிபோட்டு விடுவதாக மிரட்டுகிறாய். இனியும் நான் உன்னை ஏற்கவில்லை என்றால் மனிதனே இல்லை. ஆகவே இந்த லெட்டர் கிடைத்தவுடன் தனியாக புறப்பட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் 9 பிளாட்பாரத்துக்கு வந்துவிடு. நாம் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிப்போய் கணவன் மனைவியாக வாழ்வோம். இப்படிக்கு உன் மாஜி காதலன் மாசிலா மணி. இல்ல நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். டேய் கண்ணுக்கு பிறந்த மண்ண பிறந்து விடா என் பொண்ணு. அவளுக்கு கள்ளக்காதலா? அவளுக்கு உள்ள காதலே தெரியாதே. எல்லாருமா சேர்ந்து சொல்றீங்க? டேய் மரியாதை என் பொண்ணு எங்கன்னு சொல்லிருங்க. இல்ல எல்லாரையும் கண்டு துண்டுமா வெட்டிடுவேன். சும்மா வெட்டுவேன் குத்துவேன் புலமனே. இந்த கடிதாசி எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். அப்பா சுப்சாப் சும்மா என்ன அர்த்தம்? தவார் உன் பொண்ணு கள்ளக்காதலோட ஓடிட்டான் நாளைக்கு பேப்பர்ல வரும். ஊர் நாரம் உன் மானம் போவோம். சிச்சி இந்த மாதிரி மோசமான பொம்பளைங்களை இடம் பார்த்து ஷூட் பண்ணனும். மாசிலா மணியோட எத்தனை நாள் இருக்க போறாளோ? இந்த மாதிரி பொம்பளைங்களால தமிழ்நாட்டுக்கே கேவலம். போதும் போதும் பரிமளா. பாவி மகளே குடும்ப மானத்தை குழி தோண்டி போதிச்சி. ஐயோ அந்த கடிதாசி கொடுக்க. பாப்பிள என் மகளோட வாழ்க்கையில பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் நம்பித்தான் கல்யாணம் பண்ண. இப்படி ஒரு கோளாறு ஓட நான் கொஞ்சம் கூட நம்பல. வர Very good. Sundara, brilliant. Story change பண்ணிட்டீங்க. பட்டாவே, எப்படி நம்ம ஐடியா? என்னப்பா இது பரிமளம் மேல அபாண்டமான ஒரு பழி சுமத்திட்டே. அட போடா. கழுத்துக்கு வந்தது கால் வரலோட போச்சுன்னு கவலை இல்லாம இருக்கிறத விட்டுட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய. பரிமளம் பத்தினி தான். அவளை நீதான் கொண்டு ஆத்துல தூக்கி போட்டுட்டேன்னு நான் சொல்லியிருந்தா அருவாளோட வந்தவன் சும்மா விட்டுட்டு போயிருப்பானா? உன் தலையை சீவி இருப்பான். நான் உன் தலை காத்த தந்தடா. பரிமளோட ஆவி உன்னை சும்மா விடாதுப்பா. குட் மார்னிங் சார். அவசரமா வர சொன்னீங்களா? ஏதாவது முக்கியமான வேலையா சார்? ஆமா பெரிய பங்கு மார்க்கெட் ஊழல் பார்லிமெண்ட் அறிக்கை உன்கிட்ட ஒரு யோசனை கேட்கலான்னு கூப்பிட்டேன். பரதேசி உன் பொண்டாட்டி பரிமளா இருக்காளே, அவ கையில செலம்போட பிறக்காத கண்ணையின்னு நினைச்சேன். அவ கண்ணீர் கதைய கேட்ட பிற்பாடுதான் கர்நாடகத்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தோணுது. என்ன செய்யறாங்க தெரியலையா? குழி குழி அழுகுறா. ஆமா நீ ஏட்ட சொன்னது அவட்ட சொல்லியா? எப்படி சார் சொல்லுவ? உன் வாயாலதான் சொல்லணும். எதுக்குன்னு ஒரு ஆளா வைக்க முடியும்? இவர் பொண்டாட்டி பரிமளம், என் புருஷன் மாசிலாமணியா. ஏத்துட்டு ஓடிட்டோம் சார். மாசிலாமணி உன் புருஷனா? ஆமா மாங்காடு கோயில மாலை மாத்தி தாலி கட்டிக்கிட்டோம். இது பாருங்க தாலி, இது கூட இன்னும் காயில. ஓய் யார்கிட்ட கதை விடுற? கதையா? அந்த மங்கம்மா சரித்திரத்துல கூட ஒரு மாசு இருக்கும்யா. ஆனா மாசிலாமணி பொண்டாட்டி இந்த மரோன்மணி கிட்ட ஒரு சின்ன தூசு கூட இருக்காது. என்ன சார் நீங்க பேசுறீங்க? மாசிலாமணின்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது, சும்மா டூப்பு. அது டூப்புனா? அப்ப அவர் எழுதின இந்த லெட்டர் என்னயா? இது லெட்டரோட இருக்கிற டூப்பு டாப் பண்றிய? என்னயா இது பல்லவ காலத்து கல்வெட்டு மாதிரி பளிச்சுன்னு எழுதியிருக்கானே. நான் பிறந்ததுல இருந்து தனியாவே படுத்தது இல்ல. என்னால புருஷன் இல்லாம இருக்கவே முடியாது. ஒண்ணு இவரை என் புருஷனா இருக்க சொல்லுங்க, இல்ல 3 லட்சம் பணத்தை கொடுத்து எனக்கு செட்டில் பண்ண சொல்லுங்க. ஐயோ நான் வசமா மாட்டிக்கிட்டேனே. என்ன முருகா
மகாலட்சுமி பேர்லயே கிளப் நடத்திட்டு இருக்கான். உள்ள நோஞ்சி பார்த்தா கோயில விட கூட்டம் அங்கதான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஐடியா கொடுத்ததே உன் சித்தி தான். ஆனாலும் உங்க சித்தி ஒரு பெரிய ஜீனியஸ் வைத்தி. தந்தடி சாக்கல கந்தர்ப வெடின்னு அங்க கைய வைக்காத சொல்லிட்டேன். நீங்க ஆயிரம் தான் சொன்னாலும் குடியிருக்கிற வீட்டுல இந்த குறுக்கல் வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவாவே நடு வீட்லயே குடிச்சிட்டு குமாலம் போடுறான், குத்தியால வச்சுட்டு குஜாலா பண்றான். ஏ கொலையே பண்ணிட்டு கோணி பையில கட்டுறான். அது அமெரிக்கால நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான பார்த்தேன். எங்க நம்ம பேட்டையில நமக்கு தெரியாம ஏதோ நடந்துடுச்சோன்னு நான் நடு நடுங்கிட்டேன். பட்டாபே சித்தி, இது உங்க வீடு. நீங்க ரம்மி என்ன மங்காத்தாவே ஆடுங்க. உங்க அக்கா கலங்கத்தை போக்க வந்தேன்னு நினைச்சேன், இப்படி கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இத பாருங்க சமந்தி, இவ போட்டோ கொடுத்தா உங்க பொண்ணு ஓடி போனதை நாங்க காட்டியே கொடுத்துருவோம்.
ஊரம் பொண்டாட்டிய கூட்டு வந்து குடும்பம் நடத்துறவன் என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறியா? இனி வாய திறந்த கண்டு குண்டுமா வெட்டி போட்டுறேன். மகனே வெட்டிடுவேங்கிறான், நாங்க வீதிக்கு போவோம், செய்திய சொல்லிடுவோம், அப்புறம் உன் நிலைமை. டார்லிங், நம்ம எதுக்கு வீதிக்கு போகணும்? வைத்தியதான் வெடிகுண்ட மடியில கட்டி வச்சிருக்குது, பத்த வச்சா வெடிச்சிட்டு போகுது. ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க போற சண்டையில என்னோட வாழ்க்கை இடியாப்ப சிக்கலாக்கி இம்சம் பண்ணிடாதீங்க. அப்படின்னா அப்பனையும் மகளையும் பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. பொத்திக்கிட்டு மட்டும் இல்ல, போத்திக்கிட்டு வேணா இருக்கிறேன். மாப்பிள்ள, என் மூத்த மகளால ஏற்பட்ட கரைய என் இளைய மகளை வச்சு தொடைக்க கூட்டு வந்திருக்கிறேன். அவகிட்ட புருஷனா நடிங்க, நடக்காதீங்க, தப்பி தவறி நடந்தீங்க, நான் பேச மாட்டேன், கருமாத்தூர் அருவா பேசும் வாரேன். என்ன மாமா, அப்ப கோயிலுக்கு போறாரா? கோவிலுக்கு போல, குண்டு வச்சுட்டு போறார், எப்ப வெடிக்கும் தெரியல. சாமளா, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, டிஃபன் கொண்டா. என்னடா டிஃபனுக்கு உட்காந்துருக்கியா? இல்ல பாத்ரூம் போக உட்காந்துருக்கேன். சினிமா தியேட்டர்ல இன்டர்வல் வந்து என்ன சார் சினிமாக்குன்னு கேக்குற மாதிரி கேக்குறிய. ஒரு சின்ன கேள்விக்கு இவ்வளவு பெரிய பதில் தேவையா? தோசை. பொண்டாட்டி செத்துது ரொம்ப நல்லதா போச்சுறான், அவன் வெறும் பழையதான் போடுவான், இவன் நெய் தோசையா சுட்டு குடுத்துட்டு இருக்கான். நீங்களே மங்களம் பாடிச்சாதீங்க. இந்தா எல்லாத்தையும் கழுவி. என்னாச்சு இவளுக்கு? பரிமளா, ஐயோ என்ன பட்டாபி, நான் கூப்பிட்டு இருக்கேன், அவ பேசாம போற. அவ காதல விழாதே, அவ காதல போட்டுக்க மாட்டா, அவளுக்கு உங்க மேல கோவம். எமிலியா, என்ன கோவம்? என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன வேணுமா? பாத்தீங்களா, நீங்க யாருன்னு கேக்குற அளவுக்கு உங்க மேல பயங்கரமான கோவமா இருக்கா. முன்ன மாதிரி நான் அடிக்கடி இங்க வர்றது இல்லையோனோ, அதனாலதான் நினைக்கிறேன். நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க. பரிமளா, ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. ஏன் கத்துறீங்க? அவளுக்கு என்ன காது செவிடா, முதுவா பேசுங்க. பரிமளா, வயசானாலும் உன் மாமனாரோட பார்வையே சரியில்லையம்மா, அதனாலதான் அடிக்கடி நான் இங்க வர்றதே இல்ல. வரேண்டியம்மா, அப்பா போலயே புள்ளையும் சரியான ஜென்மங்களோட அப்பா. அம்மா பரிமளா, ஆமியும் அமீனாவையும் வீட்டுக்குள்ள விட்டாலும் விடுவேன், மாமனார சேர்க்க மாட்டேன்னு மாறுதட்டி மெதமெதப்பல சொன்னியே, இந்த கவிச்சு பாட்டிய எப்படி அண்ட விட்ட? ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல, என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பி சீக்கிரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வானா சீட்டாடிட்டு வந்து நிக்கிறியேன்னு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கிச்சு. உண்மையை சொல்லிடு. குலுக்கல்ல, எனக்கு 1 லட்சம் பரிசு கிடைச்சிருக்கா. நான் லாட்டரி சீட்டே வாங்குறது இல்லையே மாமா, அப்புறம் எப்படி பரிசு கிடைச்சிருக்கோம்? ஐயோ ஐயோ, வாசிப்பு வைத்திக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னையா இது? பாப்பா சம்பந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணு இந்த ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல குண்டு வெடிச்சதுல காது கிழிஞ்சிருச்சு. அங்க வச்சதுக்கு இங்க எப்படி கிழியும்? அது அறிவு இருக்கா மேன் உனக்கு? கால்ல மூல குத்தினா கண்ணல தண்ணி வருது இல்ல? ஆஹா, வா. என்ன மாமா திடீர்னு கோயில கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன்னை வச்சு ஒரு சிக்கல தீக்க போறேன். இந்த கோயில வேண்டிட்டா இந்த செவிடு குணமாயிடுமா? அது அந்த ஆண்டவனாலேயே முடியாத காரியம். அவ்வளவு சக்தி உள்ள தெய்வமா? வாங்கோ பட்டாபி வாங்கோ. இன்னைக்கு வெட்டிங் டே இல்ல, வெள்ளிக்கிழமை இல்ல, தம்பதி சமயத்துல வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இன்னொரு தடவை சத்தமா கேளுங்க. தம்பதி சமேதரா வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அதாவது நான் என் பொண்டாட்டி பரிமளாவோட ஏன் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்க. பரிமளா இங்க, உன் மாசுலா மணி எங்க? யோ, இந்த காது குத்துற வேலை மூக்கு சிந்துற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ரொம்ப பேருக்கு குத்துனவ, வெடி வெடிச்சாலே என்ன புகையுதுன்னு கேக்குறவ, இவ உன் பொண்டாட்டி பரிமளாவா? உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா மனோன்மணி? ஏயா, உன் மச்சினை வேணா நீ வச்சுக்கலாம், ஆனா நான் உன்ன வச்சுக்க கூடாதா? ஐயோ, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க, நான் ஏகபத்தினி விடுதேன், என்ன விட்டுருதாயி,
சரியா கனி அத பழுத்த கடிச்சு என்ன பிரயோஜனம் உன்னை நான் விட்டுறேன் நல்ல பொண்ணு வரட்டா 3 லட்சத்தை மட்டும் கொடுத்துருக்கனா 3 லட்சமா என்னையே மொத்தமா அடகு வச்சாலும் 5 பைசாக்கு மேல தேராது என்ன மன்னிச்சு விட்டுருமா உன் கால வனால் விழுறேன் ஐயா அவங்க யாரு ஏன் உங்க கால போய் விழுறீங்க சபாஷ் சரியான கேள்வி ஏன்பா கைக்கு அடக்கமா பக்கத்துல பொண்டாட்டி இருக்கும்போது சைட்ல சாலிடா இந்த ஸ்டெப்ல யார் என் வாய் நமச்சல் எடுக்கிறதுக்குனால மரியாதையா சொல்லிடு இவன் சொல்ல மாட்டான் இவன் கல்லுளி மங்க நீ சொல்லுமா இவரையே கேட்டுக்குங்க விரலாலேயே இந்த இடி இடிக்கிறா தம்பி யார் இந்த ஐட்டம் லாரியில வைக்க போற ஏத்தின மாதிரி பிதுங்கி வழியுதே அவங்க பைல்வான் இருந்தா நமக்கு என்ன மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க இல்ல அப்பாவுக்கு லெட்டர் போட்டு அறிவாளோட இங்க வர சொல்வேன் கரெக்ட் அந்த ஆளு வந்து வெட்டி குத்துன இறங்கறதுக்கு முன்னால அம்மன் சன்னதியில உன் கதையை அவுத்து விட்டுரு யோ நீ வேற போய் நீ வா சொல்ற என்ன நீ வா சொல்ற வந்து வெட்டிடுவேன் உடனடியா ஒரு விஷயத்தை உங்க காதுல போடணும் என்ன இங்க பட்டாபி பக்கத்துல இருக்கிறது பரிமளா இல்ல என்னமோ வளர்றீங்க உண்மையத்தான் சொல்றேன் பரிமளாவா இருந்தா லாரி சைஸ்ல அந்த பொண்ணை பார்த்த உடனே பத்திரகாளி மாதிரி சீரி அப்பனுக்கு லெட்டர் போட்டு வரவழைக்கிறேங்கிறா இதுல ஏதோ மர்மம் புதஞ்சிருக்குது என்ன வளர்றீர் நாளைக்கு சுமங்கலி பூஜை நீங்க என்ன பண்றேன் அவளை கூப்பிடுறேன் அங்க வந்த உடனே தாலிய காட்ட சொல்லி பொட்டு வைக்கிறேன் பழைய பாட்டை பாட சொல்றேன் பழைய பாட்டை பாடினா பரிமளா இல்லன்னா சாமளா கிளியர் ஆயிடும் என்னமா விஷயம் இன்னைக்கு 1 hour பர்மிஷன் வேணும் சார் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு பட்டாபி சார் உங்க வீட்டுல கூட கூப்பிட்டு இருக்கோம் உங்க வைஃப் வரேன் இருக்காங்க என் வைஃப் வராங்களா வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீ கங்கை கரை
வந்தாதான் மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல மாலையை போடுவான். வரலட்சுமி பூஜையில கூட வா. எனக்கு இது சரியா பட்டலையே. அது ஒண்ணு இல்ல, பரிமள பாட்டு போறேன்னு சொல்லி படுத்திட்டு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா பிரமாதமா படி என்ன அசத்திட்டா உணர்ச்சி வசப்பட்டு மாலையை போட்டேன். அதானே என் காதல என்ன மத்தாப்பு வச்சிருக்கேன்னு பாத்தியா? அந்த பொண்ணை இதே பாட்ட பைரவியில பாட சொல்லு பாப்போம். பரிமளாவா இல்ல டூப்பான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கவும் கண்டுபிடிக்கவும் நீ யார்? யாரா? வேலைக்காரிய தொட்டத்துக்காக விளக்கமாறு அடி வாங்கினானே உன் புருஷன். அந்த இன்ஃபர்மேஷனை உனக்கு கொடுத்த வாசிப்பு வைத்தியதான். பாத்தியா பட்டாபி, உன் பொண்டாட்டிய பத்தி அபாண்டமா சொன்னா, என் புருஷனை பத்தி அநியாயமா பேசுறான். நல்ல நாள் அதுமா வாய வச்சு சும்மா இல்லாம இப்படி எல்லாம் பேசுறான் பாரு. நீங்க ஏன் கைய வச்சு சும்மா இருக்கீங்க? பேசுற வாயில நாலு போடுங்க. கரெக்ட். சில ஜென்மங்களுக்கு பொம்பளைங்க கையால அடி வாங்கினாதான் புத்தியே வரும். ஏய், நாலு சாத்து சாத்துங்கடி. எந்த செருக்கியாவது என் மேல கையெழிய வச்சீங்க, பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். இந்த முத்து முத்திட்டீங்களே. பரிமளம், நான் உனக்கு துரோகம் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். ஊரை ஏமாத்த எனக்கு வேற வழி தெரியாதனால்தான் நான் இது கொத்துக்கிட்டேன். உன் தங்கைக்கு நான் தாலி கட்டல, சும்மா போட்டேன். நான் இப்பவே அதை கழிச்சிட்டு வந்து உன் கழுத்துல போட்டுறேன். இல்ல, போட்டோல மாட்டிடுறேம்மா. அறிவு கெட்டவன, மூத்த பொண்ணு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு இன்னும் நாங்க அவங்க அப்பனை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ மூட்டைக்குள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் கதி என்னாகும் தெரியுமா? உன்னை கண்டா துண்டமா வெட்டிடுவான். அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் மாலைக்குள்ள வச்சு நீ போட்ட தாலி. என்ன சொல்ற நீ? சியாமலா கழுத்துல தாலி இருந்ததுன்னு வை. ஒருவேளை பரிமளம் செத்துட்டான்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுனாலும் சியாமலா கழுத்துல தாலி கட்டிட்டேன். நீ என்ன வெட்டிட்டீன்னா உன் சின்ன பொண்ணு விதவை ஆயிடுவான்னு அவனை சென்டிமெண்ட்ல சிக்க வைக்கலாம்டா. பாட்டாபி, இந்த ஊர் பொம்பளைங்க வெடிகுண்டுக்கு பயப்படாம போனாலும் வெள்ள சீலைக்கு விளவெளத்து போயிடுவாங்க. விளவெளக்குறது இருக்கட்டும், சியாமலா அவங்க அப்பன் கிட்ட இவர் எனக்கு கட்டாய தாலி கட்டிட்டாரு, நான் இவர புருஷனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஏத்துக்க வை. எப்படி? ரேப் பண்ணு மேன். ரேப்பா? தப்பில்ல சன். அப்பதான் அந்த பொம்பளை அவர் என்ன தொட்டுட்டாரு, நான் கெட்டுட்டேன். அவர் வெட்டிட்டா என் குழந்தை அனாத ஆயிடுவனு அவங்க அப்பன் கிட்ட மடிப்பிச்சு கேப்பா. சும்மா இரு. ஏற்கனவே தெரியாத பண்ண தப்புக்காக என்ன பிராயசித்தம் பண்ணதுன்னு முடிச்சிட்டு இருக்கேன். இப்ப தெரிஞ்ச தப்பு பண்ண சொல்றீங்களா? டேய், கலகம் பண்ணா தாண்டா நியாயம் பிறக்கும். நீ கலங்கத்தை ஏற்படுத்தினா தான் உனக்கு உயிர் பிச்சை கிடைக்கும். உன் மாமனார் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள இந்த வீட்டுல குவா குவான்னு சத்தம் கேட்கணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, நீ ஐயோ அம்மானு கத்துற சத்தத்தை கேட்க நாங்க இருக்க மாட்டோம். நீ தனியா தான் கத்திக்கிட்டு இருக்கணும். மார்கரெட், என்னடா வாடி உன் கூட வாழணும். வர்றேன்டா. சியாமலா, என்னம்மா கண்ணுல கண்ணீர்? ஓ, உனக்குதான் காது கேட்காதே. என்னம்மா கண்ணுல கண்ணீர்? கட்டாய தாலி கட்டிட்டே கலங்கறியா? எங்க அப்பா சொன்னார், கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னார். பசிக்குதா மாமா? கொஞ்ச நேரம் இருக்கிறத எடுத்துட்டு வந்துடுறேன். இரு, நான் திங்க வரல, தங்க வந்திருக்கேன். புரியலையா? புரிஞ்சாதான் ஆச்சரியம். விளக்கறேன். இது நீ, இது நான். இப்படி உரசினா சமலா என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? என் அணில் பல்லால உங்களை கடிக்கட்டுமா? ஐயோ, அகண்ட காவிரி மாதிரி இருக்கிற என் கண்ணுல உங்களை வச்சு மூடிக்கட்டுமா? எங்க மாமா உங்க பட்டு வேஷ்டி? ஓ, நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? சம்பளம் ஏன் சிரிக்கிற? என் ஆள வச்சு கொன்னுட்டு? ஐயோ, பரிமளோட ஆவி. ஆமா, என் தங்கச்சியோட குடும்பம் நடத்தலான்னு பாக்குறல? இல்ல, விட மாட்டேன். ஆவி பிடிச்சிருக்குப்பா. ஆவியாவது பாவியாவது அதெல்லாம் மனப்பிரமணப்பா. பரிமளா, நானும் பேசல, திருப்பி சொல்றப்பா.
நிஜமாவா? ஆமா, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இந்த தாலியை கட்டினது யாரு? இவன் தான். அட பாவி, நீ தப்பிக்கணும்ன்றதுக்காக தங்கச்சி அனுப்புனா தாலியை கட்டி தாக்கிட்டியா? ஐயோ, நான் தாக்கல, அவதான் என்ன தாக்கிட்டா. நான் தார வாத்து குடுக்காம நீ தாலி எடுத்து கட்டினா அவ தாக்காம என்னையா செய்வா? மூத்த மகளால போன உறவு இளைய மகளால திரும்பவும் வந்துருச்சு. மாப்பிள்ள, மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆயிட்டேன். முதல்ல இந்த திருட்டு கும்பல வெளியே அனுப்புங்க. என்னோட புது மாமனார் சொல்லிட்டாரு, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. என்னது, எங்களை வெளியே போக சொல்றியா? மவன, உன் கதை கந்தலாயிடும், விஷயமே நாரிடும். சரி சரி, எங்கப்பா போக மாட்டார், போவே மாட்டார் சொல்லிட்டேன். இல்ல, இந்த டுபாகூர் குடும்பத்துக்கு ஒண்ணுக்கு ரெண்டா பொண்ணு கொடுத்தவன்னா எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி. முதல்ல இவங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுமா? நல்லா நல்லா, இந்த கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளா ஏன் கால விழற? நீங்க தானே இப்ப ஆசீர்வாதம் வாங்க சொன்னீங்க. கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுன்னு சொன்னேன். யோ, தாட்டின்ன, எங்களை வெளியே போக சொல்றியா? நீ முதல்ல வெளியே போயா? என்னையா வெளியே போக சொல்ற? என் சின்ன பொண்ணை வச்சு உன்னையும் இந்த கூட்டத்தையும் வீட்டை விட்டு விரட்டல. நான் மதுரை மண்ணில் பிறக்கல. நானும் சொல்றேன், அடுத்த முறை நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது உன் சின்ன பொண்ணை வச்சு உன் முகத்துல காரி துப்ப வைக்கல. நம்ம எந்த ஊரு? பாகிஸ்தான். ஊரு பேர் தெரியாத நாடோடி நாயங்க சரித்திர புகழ் வாய்ந்த ஊர்காரங்கிட்ட சவால் விடுறீங்களா? உங்க எல்லாரையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி இந்த மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு இந்த அப்பனை விட பொண்ணு கொடுத்த மாமன் தான் வசத்தின்னு நான் நிரூபிச்சு காட்டல. என் பேர் பெரிய கருப்பு தேவையில்லை. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நான் வரேன். சாதாரண சத்தியத்துக்கு இந்த அடி அடிக்கிறாரு. சாய வெளுத்து போச்சுன்னா முன்ன பின்ன பார்க்காம அடிச்சு நிமித்திருவாரு. டார்லிங், எனக்கும் பயமா இருக்கு. செத்த ஆவி வேற அவன் மேல வருது. இந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மள சமாதி ஆக்கிடுவான். கவலைப்படாத டார்லிங், இந்த ஆவியையும் அந்த பாவியையும் விரட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ பண்ண ஏற்பாடால் தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். என்னோட அடுத்த ஏற்பாட்டப்பா என்ன? ஆபீஸ் நேரத்துல என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. என்னால மட்டும்தான் முடியும்னா சொல்லு, செய்யறேன். உன்னால மட்டும்தான் முடியும், அதனால தான் உன்ன கூப்பிட்டு வந்தேன். என்ன உதவி? ஆபீஸ்ல ஒரு 5 லட்சம் கையாடல் பண்ணிட்டேன். ஏன்பா ஆபீஸ் பணத்துல எல்லாம் கைய வைக்கிற? வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ன்றதுக்காக கைய வச்சேன். அத அந்த கிழவன் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கலாம், போலீஸ்ல ஒப்படைப்பேன்னு பயமுத்துறான். 5 லட்சம் ஆச்சே, சும்மா விட்டுருவாரா? விட மாட்டான்னு எனக்கு தெரியும். போலீஸ்ல ஒப்படைக்கிறது அவன் உயிரோட இருக்க கூடாது. அதுக்காக அவரை கொல்ல போறியா? அவனை நான் கொண்டுட்டு அடிச்சு வச்சிருக்க 5 லட்சத்தை அனுபவிக்காம ஜெயிலுக்கு போறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அப்போ கொலை பண்றதுக்கு வேற பைத்தியக்காரனை தேடுறிய? வேற பைத்தியக்காரன் இல்ல, நீதான். நானா? ஏண்டா, உன் நிம்மதிக்காக உன் பொண்டாட்டியே நான் கொல்லலாம். ஏன் சந்தோஷம்? அந்த கிழவனை நீ கொல்லக்கூடாதா? ஐயோ, எம்மாலேயே நான் கொள்றதா? அப்படி எவ்வளவு நல்லவர், என் மேல உயிரியே வச்சிருக்காரு. அதனால தான் அந்த உயிரை எடுத்துருன்ற. என்னால முடியாது. முடியாதா? ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிற? அந்த கிழவனை கொன்னினா உன் மேல யாருக்குமே சந்தேகம் வர போறது இல்ல. உன் பொண்டாட்டிய நீ தான் கொன்னன்னு பொட்டி கடையில இருந்து டிராபிக் போலீஸ் வரைக்கும் சாட்சியோட நிரூபிச்சு உன்னை தூக்குல தொங்க விட்டுறேன். நீயே முடிவெடுத்துக்கோ, நாளைக்கு நீ அந்த கிழவனை கொல்ல போறியா இல்ல தூக்குல தொங்க போறியான்னு. வரட்டுமா? எனக்கு புருஷனா இரு, இல்லனா 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. என்ன பட்டாபி, எப்போ அந்த கழுவனை கொல்ல போற? எனக்கு புருஷனா இரு, இல்லனா 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. என்ன பட்டாபி, எப்போ அந்த கழுவனை கொல்ல போற? இவங்க தொல்லையில இருந்து தப்பிக்க ஒரே வழி இந்த ஊரை விட்டே ஓட வேண்டித்தான். சீக்கிரம் வண்டி அடியா, வீட்டுக்கு மேல எவ்வளவு வேணாலும் தரேன். கோயம்புத்தூர் போனும். ஆட்டோலே வா. நீயா? நானே தான் கண்ணா. ஐயோ, இங்கேயும் வந்தியா? உனக்கு பயம் தான், நான் ஊரை விட்டே ஓடுறேன். யோ, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த ஆள் வச்சிருக்கையா? நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன்னு. பணம் கொடு பணம் கொடு, நீ என்ன மிரட்டுற? பாண்டிய நாடானா கொலை பண்ணு கொலை பண்ணு நான் மிரட்டுறேன். உங்களுக்கு பயந்து நான் இந்த ஊரை விட்டே போறேன். இன்னொரு வாட்டி மிரட்டினா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவியா? எங்க போ பாக்கலாம். டிரைவர், வண்டியை நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூடு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? எங்களை மாட்டி விடவா? ஐயோ, நீயா? ஹேய்,
என்னைக்காவது ஒரு நாள் என்ன மாட்டி விடுவேன் நல்லா தெரியும். அதனால்தான் உன்னை நிழல் போல தொடர்ந்து வந்த உன்னை பொணமா அனுப்பிச்சாலும் அனுப்புவேன் தேர சத்தியமா போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப மாட்டேன். கொன்னுடியா? ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்து சாகிறத விட மொத்தமா என்ன கொன்னுடு. ஐயோ, உங்களை நான் சாக விட மாட்டேன். சத்தியவான் உயிர சாவித்ரி யமன் கிட்ட இருந்து காப்பாத்தின மாதிரி உங்களை நான் காப்பாத்தியே தீருவேன். சந்தடி சாகல, நீ சாவித்ரி ஆயிடலான்னு பாக்குறியா? நான் யமனா மாதிரி உன் உயிரை எடுத்தாலும் எடுத்தேன் தவிர உன்னை சாவித்ரியாக விட மாட்டேன். தம்பிச்சி, எனக்கு இப்படி ஒரு மச்சானா? அட பாவி, இந்த மாதிரி ஒரு குண்டை என் தலையில கட்டதா திட்டம் போட்டு என்னோட பரிமளை க்ளோஸ் பண்ணியா? ஆமா, எனக்கு பெருசா பணம் வேணும், இவளுக்கு முழுசா புருஷன் வேணும். இழிச்சவன் யாருன்னு பார்த்தேன், நீ கிடைச்ச, அதனாலதான் உன்னை மாட்டி விட்டேன். ஏய், ஒழுங்கா வீட்டுக்கு திரும்பி போயிடு. ஐயர் வச்சு நாள் குடிச்சிருக்கேன், வெள்ளிக்கிழமை நல்ல நாள். எதுக்கு? முதலாளியை தீர்த்து கட்ட, தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட. வெள்ளிக்கிழமை கொலை பண்ணிட்டு குளிக்காத விவகாரத்துல வந்து தாலி கட்டணுமா? தீட்டுடா பாவி. ஏய், ஐயோ, என்ன பேசுற நீயா? என்ன விஷயம்? அந்த கழுவனை தீர்த்து கட்டுறதுக்கு நல்ல யோசனை ஒன்று சொல்றேன், பழி உன் பேர்ல வராது. என்ன சொல்லு? உன் வலது பக்கம் டிராயரை திறந்து பாரு, அங்க ஒரு பாட்டில் இருக்கும். இருக்கு. அதுல இருக்கிறது விஷ மாத்திரை. பியூன் கந்தசாமி உங்ககிட்ட வரும்போது அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த டீல விஷ மாத்திரை கலந்துரு, கழவன் க்ளோஸ். பாண்டியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சொன்னதை செய், இல்ல போலீஸ் கோர்ட்டு தூக்குயிறு கேஸ் எல்லாம் தேவையா உனக்கு? போயிடா போன. கந்தசாமி, இங்க வா. அந்த டீய வச்சுட்டு உள்ள போய் அந்த ஷேர் டிரான்ஸ்பர் ஃபைல் இருக்கு, அந்த ரூம்ல எடுத்துட்டு வா. அட, நீங்க வேற சார், மணி 11 ஆக போகுது, டீ குடுக்கலனா பெருசு கத்து. நாளைல இருந்து வாயே திறக்க மாட்டார், அதுக்கு ஒரு வழி பண்ண வச்சுட்டு போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. என்ன சார் நீங்க? எஸ்கியூஸ் மீ, அந்த பேனா கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சார், நாங்க ஃபைல். ஓ சார், உங்க பேனா. தேங்க் யூ. கடவுளே சார், டீ வச்சிருப்பா. ஹலோ, எது என்னது? அப்படியா? ஏ பட்டாவி, இது வந்து சார். பட்டாவி, இதை எடுத்து குடி சார். ஐயோ, யோ, இதை எடுத்து குடிச்சா செத்தா போயிடுவேன். ஆமா, இல்ல என்ன? ஆமா இல்ல, அது உங்களுக்குன்னு வச்சுட்டி சார். யோ, யாருக்கா இருந்தா என்னயா? மகேசன் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னில்ல, அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சாயா? இப்பதான் போன் வந்தது. நம்ம கம்பெனிக்கு ஒன்னால 15 லட்சம் ரூபாய் லாபம். உனக்கு ஸ்வீட் கொடுக்கணுங்கயா, இப்ப இதுதான் இருக்கு, எடுத்து குடி. ஐயோ அண்ணா சார். யோ, இப்ப குடிக்க போறியா இல்ல உன்னை கொலை பண்ணிடுவேன். ஐயோ, இது நீங்க குடிக்கட்டும், அவன் என்ன கொன்னுடுவான். குடியா பெரிய இவன். பரிமளம், நானும் வரேம்மா. குடிக்க போறியா இல்லையா? குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நீ முதலாளியா? நான் முதலாளியா? குடியா? அது இல்லையா, பால்ல பள்ளி விழுந்து விஷம் ஆயிடுச்சான். அது வேறியா? ஆமா, இப்பதான் கேண்டீன்ல சொன்னாங்க. பால்ல பள்ளி விழுந்துருச்சா? ஐயோ, யோ பட்டாபி, இத நான் சாப்பிட்டு இருந்தேன்னா ஆபீஸ்காரனா லீவ் விட்டுருப்பாங்க. அது மாத்திரம் இல்லையா, கம்பெனி பணத்தை மாத்திரம் நீ காப்பாத்தல, என் உசுரையும் காப்பாத்தி இருக்கிறதுனால என் சொத்துல பாதி உனக்கு எழுதி வைக்கிறையா? சொத்துல பாதி? ஆமா. என்ன இத சாப்பிடாம விழுந்துட்டான்? பட்டாவியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது முதலாளி,
உனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். என் சொத்துக்காக என் பங்காளிகள் செய்யற வேலையா இது. பட்டாபி உட்காரு. தேங்க்யூ சார். அடச்சா, நீ என்ன என் மேல உட்காரு. ஆமா, எப்படி தெரிஞ்சு கரெக்டா கத்தியோட வந்த? அது வீட்ல பிளேடு ஆயிடுச்சா, கத்தி வாங்கி ஷேவ் பண்ணிக்கலான்னு. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க முதலாளி. இனிமே நீ என்ன முதலாளின்னு கூப்பிடப்படாது. ஏன் வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? அட, அது இல்லையா, இன்னையில இருந்து நீ என் தத்து புள்ள, என் சொத்தெல்லாம் உனக்குதான். அப்பான்னு கூப்பிடு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாம ரெண்டு பேரும் பிக்னிக் போறோம். என்னப்பா மேல பாக்குறீங்க? கழுகா வரப்போகுது. கழுகு வர்த்திக்கு ஒண்ணும் திருக்கோள் குன்ற மலை இல்ல. எழில்மிகு சென்னை என்ன அழகா இருக்குது. பட்டாபி பச்சை பசேல் இருக்குப்பா. பொண்டாட்டி ஓடிட்டாங்கிறதுக்காக என் கூட பிக்னிக் இப்படி வரும்போது தானா தற்கொலை பண்ணணும்? கோர்ட்டு கேஸ்ன்னு எவன்டா அலைவான்? அன்னைக்கு நீ என் உச்சர காப்பாத்தினதுக்காக என் சொத்து பூரா உனக்கு எழுதி வச்சேன். இன்னைக்கு ஒன்ன நான் காப்பாத்திட்டேன், அதனால அந்த சொத்தெல்லாம் கேன்சல். அப்பா அப்பாவது ஆட்டுக்குட்டி ஆகுது, அதுவும் கேன்சல். இன்னையிலிருந்து உனக்கு முதலாளி. இன்னும் நம்ம ஜூலி வாந்தி எடுக்குது. பேபி கர்ப்பமா இருக்குது. Who is the black sheep? No, no darling, சென்டர்ல இருக்கிறவே. I see. இன்னும் அவன் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. ஆனா என் அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியணுமா? தெரியாதுன்னு சொல்லு. தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, 3 லட்சம் கொடு. அப்பா விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஓன்லி 3 லட்சம் டார்லிங். 3 லட்சமா? என்னடா இது பேங்க் லெட்டர்? பரிமளா பிக்ஸட் டெபாசிட்ல பணம் போட்டு வச்சிருந்தா, அது மெச்சூர் ஆயிடுச்சான். அப்போ பணத்தை எப்ப வேணும்னா எடுத்துக்கலாம். அமௌண்ட் எவ்வளவு தேரும்? எவ்வளவு இருந்தா என்ன? 10 10 பரிமளா பேர்ல வீடு இருக்கு. பரிமளா கையெழுத்த சியாமளாவை போட சொல்லி சிக்கலை செட்டில் பண்ணிடுவோம். என்னது, பரிமளாவோட கையெழுத்த சியாமளாவை போட சொல்றதா? ஏற்கனவே பண்ணாத தப்புக்காக நான் படாத பாடுபட்டு இருக்கேன். இதுல பொய் கையெழுத்து, ஆள் மாறாட்டம், மோசடினா என்ன ஜெயில தள்ளிடுவாங்க. தூக்குல தொங்கறத விட ஜெயிலுக்கு போறது சாதாரணம் தானடா. இட்ஸ் வெரி சிம்பிள். தூக்கா என்ன? உன் பொண்டாட்டிய ஆள வச்சு கொன்னிருக்க, அவ தங்கச்சி சியாமளாவ பரிமளாவ வேற நடிக்க வச்சிருக்க, இத எல்லாரையும் வேற நம்ப வச்சிருக்க. அப்ப அப்படின்னு உன் மேல பழி வரும்டா. அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு கோர்ட்டு கேஸ்னு எவ்வளவு லட்சம் செலவாகும் தெரியுமா? அதுக்காக பரிமளா கையெழுத்த சியாமளாவ போட சொல்லி எல்லாத்தையும் மார்கரெட் பேருக்கு மாத்தி வச்சிருவோம். இதுக்கு சியாமளா ஒத்துக்காட்டி? எனக்கு பையனா பிறந்துட்டு இப்படி கேக்குறியடா?
கன்ஃபார்மா சத்தியமா அப்ப கைய குடு இந்த கை குடுக்கறதுல அப்புறம் வச்சுக்க முதல்ல உன் பொண்டாட்டி பொண்ணி கூட்டு வீட்டு விட்டு வெளில போ
யாரு? இந்த ஆள் கூடயா? நான் போக மாட்டேன். ஐ வாண்ட் கோ. அப்படி போட மார்கரெட். லுக், இந்த மார்கரெட் படிதாண்ட மாட்டா. வாழ்ந்தா இந்த சுந்தரத்தோட தான் வாழ்வா. இல்ல, இதுக்கு முன்னாடி அவரோட வாழ்ந்த அனுபவிச்சாலே அவளோட. எங்க அம்மா செத்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப என்ன பண்ண போற? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வாழ்ந்தா மார்கரெட்டோட வாழணும், இல்ல அவ வாழ்ந்த இந்த மாளிகையை நான் ஆளணும். இந்த வீட்டு பத்திரம் யார் பேர்ல இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். முதல்ல அதை என் பேருக்கு மாத்துறது. யார் வீட்டை யார் பேருக்கு மாத்துறது? என் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேமிச்சு கட்டின வீடு இது. இந்த வீட்டை ஒரு தாஜ்மஹால மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன மாதிரி நாய்க்கெல்லாம் இடம் இல்ல, போட வெள்ள. நான் இப்பவே போலீஸ் கிட்ட போறேன். ஆத்துல தூக்கி எங்கே உன் பொண்டாட்டி போனோம், அது உடனே போலீஸ் கிட்ட ஒப்படைப்பேன். திட்டமிட்டு கொலை செஞ்ச உன்னை தூக்கல தொங்க விடுவேன். அது குழந்தையா இருந்த இத்தனை பேரையும் உள்ள தள்ளுவே. பரவாயில்லையா என்ன கதை விடுற? இவன் பொண்டாட்டி பரிமளா இங்க நிக்கிறா. அப்ப மூட்டைக்குள்ள இருந்த பொண யாரு? அது இவ தங்கச்சி ஷியாமலா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கர்ப்பம் ஆயிட்டா. அந்த கள்ளத்தொடர்பு தெரிஞ்சு அவங்க அப்பா அவளை வெட்டி கொன்னு போட்டான்னு இவ அப்ப மேல பழிய போட்டுருவேன். ஐயோ, பெத்த அப்பனையே எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிக்கிறா, பாத்துக்கிட்டு நிக்கிறியா பட்டாவி? எனக்கு இல்லாத தைரியம் அவளுக்கு இருக்க நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சாமலா, ஒன்ஸ் மோர். சாமலா, என்ன அடிச்சிட்டல்ல, உன்னை என்ன பண்ற பார். சும்மாருங்க. அப்படி போடு. ஐயோ, பித்தலாட்டமுமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களை அடிச்சதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறீங்களே. ஒரு பாவமும் செய்யாத எங்க அப்பாவை கொலகாரனாவும் ஒழுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து நடத்து கெட்டவனு சொல்றத என் காதால கேட்கும் போது எனக்கு ஆத்திரம் வராது? சாமலா, உன் காதால நீ கேட்டியா? உனக்குதான் காது லேதே. மரியாதையா எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்ல போர்ஜரி பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாரையும் பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். போங்க வெளியே. நீங்க என் கூட உள்ள வாங்க. என்ன என்ன நினைக்கிறீங்க? போங்க அவுட். சாமலா, உனக்கு ரொம்ப நல்லா காது கேக்குது. எப்படி மாமா? இந்த வீட்ல ஏதோ நடக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கதா எங்க அப்பா எனக்கு இந்த காது கேக்குற மிஷினை வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ, உங்க அப்பாக்கு அவ்வளவு மூளை இருக்கா? அப்பளே வேணுமா? நல்ல வேளை கேக்கல. இத மாட்டிக்க மாட்டிக்க. சாமலா, நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. சத்தியமா பரிமள அவன் நான் கொல்லல. தெரியும் மாமா, நீங்க ஒரு அப்பாவி. ஆனா நீங்க இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? முதல்ல போய் அந்த கொள்ள கொடுத்து வெளிய அனுப்புங்க. போங்க. இந்த விஷயத்துல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஒழிச்சு கட்டிடுறேன் பாரு. டாய், நான் மிரட்டுற மிரட்டல எப்படி ஓட போறாங்க பாரு. என் தம்பி இவ்வளவு பெரிய கேடியா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. இங்க இருந்த சாமான் செட்டு எல்லாம் சப்ஜான கலப்பிட்டாங்களே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, பிரிட்ஜ் கேஸ் எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டாங்களே. பட்டாபி? பட்டாபியா? ஏய் சாமலா, காது மிஷின் மட்டும் பெரிய ஆளாயிடுவியா? என்ன மரியாதை குறையுது? நான் கூப்பிடலையே மாமா. நான் தான் கூப்பிட்டேன். என்னடி முறைக்கிற? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? இந்த மூஞ்சோட தான் வந்த. பரிமளா, நீ உயிரோடியா இருக்க? இல்ல, எப்ப இவ மாசிலா மணி கூட ஓடி போயிட்டாளோ அப்பவே இவ செத்து போயிட்டா. உண்மைதான், அந்த பரிமளா செத்து தான் போயிட்டா. இப்ப வந்திருக்கிறது புது பரிமளா. ஓஹோ, நம்பி போனவன் கழுத்தறுத்துட்டா, இவரை விட்டா நாதியே இல்லேன்னு நாடகம் போட வந்திருக்கியா? மாமா, முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. என்ன புரியாத பேசிட்டு இருக்க? அவ உயிரோட திரும்பி நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கேன். பரிமளா, நீ சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. மாமா, ஒரு பொண்ணுக்கு சொத்தே அவ புருஷன்தான். அதையே உதறிட்டு ஓடி போனவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலி ஆகுங்கிற மாதிரி அக்கா எப்ப ஒழிவா, நாம எப்ப ஒட்டிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இத பாருடி, அவர் தப்பிக்கிறதுக்காக போட்ட தாலிய வாங்கிக்கிட்ட தர்ம பத்தினி ஏக பத்தினியா நீ இவர்கிட்டயே இரு. அத தடுக்கவோ தட்டி கேட்கவோ வரல. கட்டிக்கிட்ட கொஞ்ச காலமா இவரோட குப்பை கொட்டி அவர் உப்ப தின்ன கடனை தீக்கிறதுக்காக பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு வந்த. கல்யாணமா? ஆமா, எனக்கும் மிஸ்டர் மாசிலாமணிக்கும். மாசிலாமணியா? அப்படி ஒரு ஆள் கிடையவே கிடையாதேம்மா. இருக்காரா இல்லையான்னு கல்யாணத்துல வந்து தெரிஞ்சுக்கங்க. ஐயோ பரிமளா, எங்க அப்பா பண்ண தப்புக்கு என்ன நீ தண்டிச்சிடாத? ஆயிரந்தா இருந்தாலும் நீ தான் பொண்டாட்டி. அப்படியா? அப்ப இவ கழுத்துல மாலைக்குள்ள வச்சு தாலியை போட்டிருக்கீங்களே, அந்த தாலிக்கு என்ன பதில்? நான் சொல்ல சொல்றேன் சியாமலா, அந்த தாலி கட்டி கொடுத்துரு. வட்டியை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பேன், ஆனா வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். இது பாருமா, உங்க அக்கா பயங்கரமான பிடிவாதக்காரி. அவ மட்டும் மாசல மணி கட்டிக்கிட்டா நான் அவமானம் தாங்காம தாம்பு கயிறுல தான் தொங்கணும். என்ன மாமா, கூரப்புடவை கட்டுற குடுப்பனதான் எனக்கு இல்ல, வெள்ளப்புடவைன்னு வேற வெடி வைக்கிறீங்களே. உங்க உயிருக்காகவும் இந்த கயிறுக்காகவும் உன்னே ஒண்ணு கேக்குறேன். என்ன என்ன? அவளோட சகோதரியா நினைக்காம சக்கலத்தியா நினைச்சு சம அந்தஸ்து குடுப்பாளான்னு
கேளுங்க. என்னமா நீ சமரச திட்டங்கிற பேர்ல என்னோட வாழ்க்கையை ரெண்டு பேரும் சிலோன் பிரச்சனை மாதிரி சிக்கல் ஆகிடாதீங்க. பெருந்தன்மையா விட்டு குடுக்கற சொல்லிட்டு பொட்டி பிடிக்கல எடுத்துட்டு நைஸா ஓடிட்டு. பாத்தியாக்கா, மாமா என்ன வெளியே போன்னு சொல்றாரு. நீதான் எனக்கு தாலி பிச்சை கொடுக்கணும். ஒரே ஒரு வார்த்தை என்ன சக்கரத்தியா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு. மாமதான் இடிச்சு வயனாச்சே, ஏத்துக்கு வரு. இழிச்சு வயனா? வள்ளிக்கும் தெய்வானைக்கும் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இவர் ஒண்ணும் முருகனும் இல்ல, பாமாக்கும் ருக்மணிக்கும் புருஷனா இருக்கிறதுக்கு இவர் ஒண்ணும் கிருஷ்ணனும் இல்ல. பொண்டாட்டியோட அருமையை புரிஞ்சுக்காத ஒரு சாதாரண மனுஷன். இல்ல, இந்த மனுஷனுக்கு என் மனசுல இருந்த இடத்த நான் எப்பவும் வீசி எறிஞ்சிட்டேன். ஐயோ, இந்தாங்க, அவசியம் வாங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. ஐயோ, பரிமளா போட்டோம் விடுங்க மாமா. விரும்பி கட்டிக்கிறவங்களோட வாழ்க்கையே செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்து விழுது. வீராப்பல கட்டிக்கிறவங்களோட வாழ்க்கை எத்தனை நாளைக்கு நிலைக்கு போகுது? ஜலகண்டேஸ்வரா ஜமதக்கினி. ஐயோ, நீங்களா? வாங்க சார். நீ பின்னால வச்சத நான் பாத்துட்டேன். ஆமா, இது என்ன கோலம்? அலங்கோலம் இல்ல, தவக்கோலம். இப்ப நான் வத்தி வைக்க வரல. செத்ததா நினைச்ச உன் பொண்டாட்டி சாகல, அவளை கொன்னதா சொல்லிக்கிட்டு திரிகிற பாண்டி உன்னை ஏன் குபார் பண்ணிக்கிட்டு இருக்கா? முதல்ல நாம போய் முகூர்த்தத்தை நிறுத்தி ஆகணும், இல்ல முதல் இரவுக்கே போயிடுவாங்க. ஃபாலோ மீ. தள்ளுடி, சாரி தள்ளுமா. வாங்க. என்ன மாதிரி இருக்கு? யாரா நீ? நானா? பட்டாபி, எம்காம், 7000 சம்பளம். ஐயோ, என்ன மாதிரியே இருக்கிற என் தங்கச்சியை வச்சு ஊரே ஏமாத்துறீங்கல்ல? அதனாலதான் உங்கள மாதிரியே இருக்கிற இவரை பிடிச்சி இவர்தான் பட்டாபின்னு நானும் ஊரே ஏமாத்த போறேன். சம்ஜி ஹிந்தி என்ன பேசுற நீ? இத பார், ஏதாவது ஏடா குடம் பண்ண அவன் தான் என் உண்மையான மாப்பிள்ள. நீ போலின்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நான் போலியா? நான் போலியா? இவன் கிடக்கலாம், நீ கட்டு தாலிய. கெட்டி மேளம், கெட்டி மேளம். ஓ, கல்யாணத்தை நிறுத்தின இங்க கூட்டு வந்து கெட்டி மேளம் கெட்டி மேளங்கிறே, இது நியாயமாயா? நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? என் மகள் உனக்கு வாழ்க்கப்பட்டு எதுலயாவது பட்டினி போட்டாளா, இல்ல அழுக்கு துணியோட அலைய விட்டாளா, இல்ல ஊரெல்லாம் உன் பேர்ல கடன் வாங்கிட்டு அவ உல்லாச வாழ்க்கை நடத்தினாளா? அவ சிடு சிடுன்னு இருந்ததுக்கு காரணமே நீ சிக்கனமா இல்லைங்கிறதுக்காகத்தான். அது மட்டும் இல்ல, உன் கேடுகட்ட அப்பனோட புத்தி உனக்கு வந்துட கூடாதேன்னு ராவும் பகலுமா பாடுபட்டான். எதுக்குப்பா இதெல்லாம் போய் இங்க பேசிக்கிட்டு? நீ சும்மா இருமா. நீ செத்தாதான் நிம்மதி, செத்தாதான் நிம்மதின்னு ஊரெல்லாம் புலம்பிட்டு இருந்தான். சரி, உன்னைய பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் அவ செத்தே போயிட்டான், நீ நிம்மதியா வாழ்ந்துட்டியா? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தாங்களா? நியாயத்தை பத்தி நீ பேசுற. தப்புதான், அதுக்காக இப்படி ஒத்துக்கிட்டான். கெட்டி மேளம், கெட்டி மேளம். நிறுத்தியா? ஏயா, உன் பொண்ண தியாகி ஆக்கி அவ செய்ய போற பாவத்துக்கு நியாயம் கற்பிக்கிறியா? இவ வந்து பொண்டாட்டி செத்தாத்தான் நிம்மதி, பொண்டாட்டி செத்தாத்தான் நிம்மதின்னு புலம்பிக்கிட்டு இருந்தானே, அதுக்கு என்ன காரணம்? உன் மகன் நடந்துகிட்ட லட்சணம் ஐயா. கரெக்ட், கரெக்ட். நிறுத்தியா? நீ என்ன கொலை பண்ண பார்த்தவன் தானே? ஐயோ முயலி, அப்படி இருந்தோம் நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கத்தான் பேசுவேன். பேசுங்க. ஏயா, ஒரு புருஷன ஒரு பொண்டாட்டி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி இருந்தா இவன் யாரா புலம்பிக்கிட்டு இருக்கான்? அதுக்கு பதில் நான் சொல்றேன். அவர் படிப்பையும் சம்பளத்தையும் மட்டும்தான் பெருசா நினைச்சாரே தவிர எதிர்காலத்தை பத்தி நினைக்கவே இல்லை. அவர் கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து நான் எவ்வளவோ சொன்னேன், அவர் கேக்குறதா இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் இடிக்க ஆரம்பிச்சேன். அவ இடிச்சதுனால இவர் நிலைமை ஒசந்ததே தவிர தாழலையே. அதுக்கப்புறமா தான் சொத்து பத்து, பேங்க்ல பணம், லாக்கர்ல நகை எல்லாம் வந்தது. அவ போனதுக்கு அப்புறம் இவரால ஒரு குண்டூசி வாங்க முடிஞ்சதா? அந்த கொலகார பாவி உண்மையிலே என் மகளை கொண்டு இருந்தா இந்நேரம் இவர் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். திருந்தே பாரு, உண்மையை சொல்லலான்னு நினைச்சேன். மாசிலாமணியோட ஓடி போயிட்டதா குண்டு போட்டாருங்க. யார் அந்த மாசிலாமணின்னு தேடிட்டு இருந்தப்பதான் இவர் கிடைச்சாரு. உருவ ஒற்றுமை இருந்ததுனால இவர் தான் என் புருஷன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மனசிலாயோ? இது மலையாளம், இவ்வளவு தூரம் நடந்திருக்குதா? அப்ப தப்பே இல்ல, தாலிய கட்டு. நீங்களே ஓகே பண்ணிட்டீங்களா?
கொட்டாட்டியும் பரவாயில்ல, தாலி கட்டி ஏத்திடுவேன். தந்து நான் மேல போங்க. என்னோட கண்ணு முன்னாடியே என்னோட பொண்டாட்டி இன்னொரு தாலி கட்டிட்டான். எப்படி அட பாவி பாண்டியா, என்னோட இந்த நிலைமைக்கு நீதான்டா காரணம். நீ உயிரோடு இருக்க கூடாது. ஒன்னு மாமா, அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்க. மாமாவா? நீயா? ஆமா. இது பரிமளா இல்லையா? உன் பொண்டாட்டியோட தங்கச்சி சியாமளா. இது வேற யாரும் இல்ல, என் மகன். ஆமா, நடந்த விதம் தப்பா இருக்கலாம், எங்க நினைப்புல எந்த தப்பும் இல்ல. உனக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்ததுக்காக என்ன மன்னிச்சிரு. ஏமே கரெக்டா? என் சொத்து பூராவுக்கு அவன் ஒருத்தன் தான் வாரிசு. பொறுப்பு இல்லாம இப்படி திரியறானு, அவனுக்கு பொறுப்பான காரியத்தை நாங்க தான் ஏற்பாடு பண்ணோம். இதெல்லாம் வெறும் நடிப்புதான் பட்டாவி. இத்தனை நாளா உன் வீட்டுல செவிட்டு சியாமளாவா நடிச்சது, அது உன் பொண்டாட்டி பரிமளா தான். நீ அக்கள்ளி, சுமங்கலி பூஜையில தாலி கட்டினியே, அதுவும் பொண்டாட்டி பரிமளாவுக்கு தான். முக்கனடி முதலாளி, ஏன் ஒருத்தரை திருத்தறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒரு மனுஷனே இல்ல, நீங்க ஒரு தெய்வம். அட மடையா, மறுபடியும் தப்பு பண்ற. உனக்கு நான் தெய்வம் இல்லடா, பொண்டாட்டி தான் தெய்வம். தெய்வமே உனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் தான். முதலாளி, எனக்கு கல்யாணமே ஆகலையே, யாரோட பொண்டாட்டி எனக்கு தெய்வமா இருக்கும்? வாய மூடியா. மாப்பிள, ராத்திரி பகல்னு பார்க்காம பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கணும். அவங்க பாத்துக்குவாங்க. எப்படியோ மணியாட்ட ரெண்டு மாப்பிளைங்க எனக்கு கிடைச்சிட்டாங்க. எல்லாரும் மனசார மணமக்களை வாழ்த்துங்க. நல்லா வாழ்த்துங்க. என்ன பூவே விழல? ஓ தெய்வமே.